வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, லெவன்த் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஃபிஃப்த் லெசன் ஃபெஸ்டிவல்ஸ் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. அதில் வந்து எதெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, திருவிழானா என்ன, திருவிழாக்கள் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், அடுத்து ஒவ்வொரு நிலம் சார்ந்த வழிபாடுகள் மற்றும் விழாக்கள், குறிஞ்சினா என்ன, முல்லைனா என்ன, மருதம், நெய்தல், பாலை, அங்கே என்னென்ன தெய்வத்தை வழிபட்டாங்க, என்னென்ன திருவிழாக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க, ஸோ அது மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான சில விழாக்கள் பற்றிலாம் பார்த்தோம், இந்திர விழா, பாவை நோன்பு, ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி பொங்கல் திருநாள், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. அதோட கண்டினியூ தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிறதில் எதை பற்றிலாம் பார்க்குறோம் அப்படின்னா, சைவ திருவிழாக்கள், வைணவ திருவிழாக்கள், அடுத்து இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சமண, புத்த, சீக்கிய திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதம் சார்ந்த விழாக்களை பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. ஆல்ரெடி போன ஃபஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு போல, அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூவாக இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, இன்றைக்கி அதோடைய திருவிழாக்கள் அதோட செகண்ட் பார்ட் பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட் எதுலேருந்து பார்க்குறோம்னா, சைவ திருவிழாக்கள்லேருந்து பார்க்குறோம் சரிங்களா. சைவர்கள் அப்படிங்கிற யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, சிவனை முழு முதற் கடவுளாக வச்சு வணங்கக்கூடியவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா சைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனடியார்கள் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க. நாயன்மார்கள் இவங்கலாம் சொல்லுவோம் இல்லையா. சைவ திருவிழாக்களில் சிவனை முழு முதற் கடவுளாக வணங்குபவர்கள் தான் சைவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிவனை வழிபடும் திருவிழாக்கள் சைவ திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சிவனை வழிபடுறதுனா சைவர்கள், அவங்க செலிப்ரேட் பண்ணுற திருவிழாக்களுக்கு பேர் தான் சைவ திருவிழாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முதல்ல இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி இருக்குது சரிங்களா. இது இருக்குது மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி எந்தெந்த மாதம் கொண்டாடுவோம்னா, மாசி மாதம் சரிங்களா. தமிழ் வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மகா சிவராத்திரிகளாக கொண்டாடுறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாசி மகாமகம் அப்படின்னு ஒன்று பார்த்துப்போம். ஒவ்வொரு வருஷம் மாசி மகம் கொண்டாடுவாங்க, இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் சரிங்களா. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும், ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்து இறைவனை சிவனை வழிபட்டு பூஜைகள்லாம் நடத்துவாங்க இல்லையா, அதை பற்றிலாம் சொல்கிறது சரிங்களா. இந்நாளில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவனை வழிபடுவார். அன்று நடைபெறும் 4 கால பூஜைகளில் சிவ புராணங்களை பாட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. பூஜைகள் நடக்கல, 4 கால பூஜைகள்லாம் என்ன பண்ணோம்னா, சிவ புராணங்களை பாடி சிவனை வழிபடுவாங்க. நைட்டெலாம் தூங்காமல் இருந்து வழிபடுவாங்க, சிவாலயங்கள்லேருந்து அடுத்த வீடுகளிலிருந்துலாம் வழிபடுவாங்களே அதை சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு வருடத்தில் 12 மாதங்களிலும் வரும் சிவராத்திரிகளில் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியே மகா சிவராத்திரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், அதாவது என்ன அப்படின்னா, எல்லா மாதத்திலுமே சிவராத்திரிகள் வரும், இருந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மாசி மகம் அது கூட மாசி மாதத்துலாம் வருது சரிங்களா. மகம் அந்த மாசி மாதத்தில் குரு பகவான் சிம்ம ராசியில் இருப்பார், அடுத்து பௌர்ணமியும் மகமும் ஒன்றா வரக்கூடிய நாளில் மாசி மகம் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து போன கிளாஸில் பார்த்து போல. இப்போ இங்கே இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி பற்றி சொல்லியிருக்கோம், அதே மாசி மாதத்தில் செலிப்ரேட் பண்ணுறது. அடுத்து இன்னொரு விழா இருக்குது என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி சரிங்களா. விநாயகர் சதுர்த்தி எந்த மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆவணி மாதம். தமிழ் வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஆவணி மாதம் என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறோம். இவ்விழாவை ஆலயங்களிலும் ஆலயமில்லாத இடங்களிலும் வீடுகளிலும் கொண்டாடுவார் சரிங்களா. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் கோயிலில் தான் கொண்டாடுவாங்களா அப்படின்னா, கிடையாதுங்க. கோயிலில் கொண்டாடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் கூட கொண்டாடுவாங்க. இல்லை நம்ம ஊரில் கூட பார்த்துருப்போம், தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து பெரிய விநாயகர் சிலைலாம் செஞ்சு வச்சு அங்கேயே வழிபாடு நடத்தி விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறமா நீர்நிலைகளில் கொண்டு கரைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம், ஆறுகள் கடல்லாம் கலைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம்லையா. ஸோ அந்த மாதிரி கோயில்கள்லையும் நடக்கும், கோயில்கள் இல்லாத வீடுகள்லையோ தெருக்கள்லையோ எங்கே வேணாலுமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், இவ்விழாவினை வட இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நாம் என்ன சொல்லுவோம், விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோமா, அவருக்கு இன்னொரு பேர் கணேஷ். ஸோ நார்த் இந்தியாவில் என்ன பேர், கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நார்த் இந்தியாவில் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, கணேஷ் சதுர்த்தி சரிங்களா. கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு நார்த் இந்தியாவில் கொண்டாடுறாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம் சரிங்களா. ஒவ்வொன்றிலையும் மாதத்தை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா மற்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்சதான், மாதங்களும் நமக்கு தெரிஞ்சால் இருந்தாலும் அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், தீபத் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. தீபத் திருவிழா இப்போ
கார்த்திகை மாதம், கார்த்திகை தீபம், வீட்டிலலாம் விளக்கேற்றி செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அதான் சொல்லியிருக்காங்க. கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் முழு நிலவு நாளில் வீடுகளிலும் கோயில்களிலும் விளக்கேற்றி வழிபடுவார்கள். இதுவே கார்த்திகை திருவிழா, சரிங்களா? அதை சொன்னோம்ல, அதாவது கார்த்திகை மாதம் பௌர்ணமி டைம், முழு நிலவு நாளில், முழு நிலவு நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடுகளில் கோயில்களில் எல்லா இடங்களிலும் என்ன பண்ணால் விளக்கு வச்சு வழிபடுவோம்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. கார்த்திகை மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடக்கூடியது கார்த்திகை திருவிழா, அதாவது கார்த்திகை தீப திருவிழா அப்படிலாம் சொல்லுவாங்க. இவ்விழா தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு மட்டும் இல்லை, பழைய காலங்களிலிருந்தே கொண்டாடிட்டு தான் வர்றாங்க. இவ்விழா தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றி இறைவனை ஒளி வடிவில் வழிபடுவாங்க, சரியா? திருவண்ணாமலை உச்சியில் வந்து, மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க பார்த்துருங்களா, மகாதீபம், பெரிய ஒரு நெய்க்குப்புறையெல்லாம் கொண்டு போய் எல்லாம் ஏற்றுவாங்க பார்த்துருப்போம்லையா. ஸோ அதான் சொல்லுவாங்க, இறைவனை எப்படி ஒளி வடிவில் வழிபடுறாங்க திருவண்ணாமலையில், சரிங்களா? மேலும் மற்ற சிவதலங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மற்ற சிவதலங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? சிவனாலயத்தில் மட்டும் இல்லாமல் முருகன் கோயிலும் மற்ற கோயிலும் நடக்கும். இன்னும் இந்த தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி தான், கார்த்திகை திருவிழா அன்னைக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்களே, ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பனைமரம், பெரிய பனைமரத்தை வந்து வெட்டி பனைமரத்துண்டு இருக்குல்லையா, அதை நட்டு வச்சு அதை சுற்றி பனை ஓலையெல்லாம் கட்டி வச்சு அதை கொளுத்தி கொண்டாடுவாங்க, சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் அது கொஞ்சம் ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதே கார்த்திகை திருநாளில் கொண்டாடுவாங்க, சரிங்களா? சரி, ஓகே. கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வீடுகளில் விழாக்க, வீடுகளில் கோயில்கள்லாம் விளக்கேற்றி கொண்டாடுறது தான் கார்த்திகை திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய இயற்கை பொருட்களை பெரும் ஆற்றலாக கருதி மக்கள் வழிபட்டு வந்ததன் தொடர்ச்சியாகவே இவ்விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறவங்க பஞ்சபூதங்கள், இயற்கைகள் சொல்கிறோம் இல்லையா, இயற்கையை மக்கள் வழிபட்டு வந்தாங்க, அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் நாம் இந்த மாதிரி விழாக்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நெருப்பு, இப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கோம், கார்த்திகை திருவிழா இருக்குது. நீர், நீரை வணங்கும்போது என்ன சொல்லுவோம், நெய்தல் நிலத்திலலாம் பார்த்துட்டு போலையா, நாவாய் விழா, முன்னீர் விழா அப்படின்லாம் ஆடிப்பெருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இப்படி ஒவ்வொரு வகையிலையும் இயற்கையை வழிபடுற முறையில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விழாக்களின் தொடர்ச்சி இருக்குது, சரிங்களா? அடுத்தது ஆதிரை திருவிழா, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதிரை திருவிழா, இதை என்ன சொல்லுவாங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மார்கழி மாதம் திருவாதிரையில் வரக்கூடிய சொல்லுவாங்க. மார்கழி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடக்கூடியதான் இந்த ஆதிரை திருவிழா, திருவாதிரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. அன்றைக்கி தான் அந்த களி வந்து ஸ்பெஷலாக படைச்சி சிவபெருமானுக்கு படைச்சி வழிபடுவாங்க இல்லையா, திருவாதிரை களி அப்படின்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? இவ்விழாவினை பற்றி மாணிக்க வாசகர் திருவாசகத்திலும், சரிங்களா? இவ்விழாவினை பற்றி மாணிக்க வாசகர் திருவாசகத்திலும் சம்பந்தர் நாவுக்கரசர் தேவாரத்திலும் பாடியிருக்காங்க, சரிங்களா? மாணிக்க வாசகர் எதில் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் படிச்சிருக்காரு. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறாரு, இதுவே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எதில் படிச்சிருக்காங்க அப்படின்னா தேவாரத்தில் படிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லிட்டாரு, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரத்தில் பாடியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஆதிரை திருவிழாவை பற்றி பாடியிருக்காங்க. இந்த ஆதிரை திருவிழா எங்கெல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, உத்தரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம், திருமுல்லை வாயில், இந்த ஏரியாத்துல கொஞ்சம் ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, உத்தரகோசமங்கை, திருக்கழுக்குன்றம், திருமுல்லை வாயில், இந்த ஏரியாவில் எல்லாமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிவன் கோயில், ஃபேமஸான சிவன் கோயில், அங்கே வந்து இந்த திருவாதிரை விழா வந்து ரொம்ப ஃபேமஸாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? அடுத்து திருவாதிரை என்று சிவபெருமானுக்கு களியை படைத்து பக்தர்களுக்கு வழங்குவார், சரிங்களா? அதாவது சிவபெருமானுக்கு மற்ற நாட்களில் நிறைய படைகள் போட்டாலும் இந்த திருவாதிரை தினத்தன்னைக்கு சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய உணவு என்ன, பிரசாதம் என்ன அப்படின்னு களியை வந்து படைக்கிறாங்க, அது கொஞ்சம் ஃபேமஸானது. இதனால் திருவாதிரை களி அப்படிங்கிற சிறப்பு பேர் உண்டு. அந்த திருவாதிரை அன்னைக்கு, மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமான் களி படைக்கிறனால திருவாதிரை களி அப்படின்னு அதுக்கு பேர். மேலும் சிதம்பரம் கோயிலில் இறைவனை ஆடல் கோலத்தில் கண்டு வழிபடுவார், சரிங்களா? சிதம்பரம் கோயில், சிதம்பரம் கோயில் இருக்குல்ல, நடராஜர் கோயில், அங்கே வந்து அன்றைய தினத்தில் இறைவனை, அதாவது சிவபெருமானை ஆடல் கோலத்தில் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு முக்கியமான ஒரு ஐந்து சபைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? முக்கியமாக அவருக்கான சிவதலங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு ஐந்து சிவதலங்கள் சிறப்பானது. அந்த ஐந்து தான் ஐந்து சபைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐந்து சபைகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா பொற்சபை, வெள்ளி சபை, ரத்ன சபை, தாமிர சபை, சித்திர சபை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
பொற்சபை அப்படிங்கிறதுனா சிதம்பரம் நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் என்ன சொல்றாங்க பொற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி சபை அப்படின்னு சொல்றது எங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சரிங்களா. அதாவது பொற்சபை அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில், வெள்ளி சபை அப்படின்னு சொல்றது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சரிங்களா. ரத்தன சபை அப்படிங்கிறது திருவாலங்காடு வடராணியேஸ்வரர் கோயில், எங்க இருக்கு திருவாலங்காடு. அப்போ ரத்ன சபை அப்படிங்கிறது திருவாலங்காடு, மற்ற எல்லாமே கொஞ்சம் அடிக்கடி எங்கேயாவது படிச்சுட்டே இருப்போம், இந்த ரத்ன சபை அப்படிங்கிறது மட்டும் திருவாலங்காடு. திருவாலங்காடு வடராணியேஸ்வரர் திருக்கோயில். அடுத்து தாமிர சபை அப்படிங்கிறது நெல்லையப்பர் கோயில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோயில். அடுத்து சித்திர சபை அப்படிங்கிறது குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா சிவபெருமானுக்கான ஐந்து சபைகள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த தாமிர சபை அப்படிங்கிறது நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி, அங்கே தாமிரபரணி ஆறுலாம் ஓடுது இல்லையா தாமிர சபை அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கலாம். இன்னொன்று தாமிரபரணி ஆறுலாம் தாமிர சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தாமிர சபைன்னு பேர் வந்ததுக்கு அது கூட காரணங்களெல்லாம் இருந்திருக்கலாம். அடுத்து சித்திர சபைங்கிறது குற்றாலநாதர் கோயில், குற்றாலத்தில் இருக்கக்கூடியது சரிங்களா. இப்போ இதில் வந்து நாம் பார்த்தோன்னா மகாசிவராத்திரி பார்த்தோம், ஆதிரை திருவிழாலாம் பார்த்தோம், விநாயகர் சதுர்த்திலாம் பார்த்தோம். இது வந்து சைவர்கள் கொண்டாடக்கூடியது, சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்டு சைவர்கள் கொண்டாடக்கூடியது இந்த திருவிழாக்கள்லாம். அடுத்து பார்க்குற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவர்கள் கொண்டாடக்கூடியது. வைணவர்கள் யார் அப்படின்னா திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுறவங்க. யார் திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுறவங்க யார் வைணவர்கள். இவங்க தான் சொல்லுவாங்க ஆழ்வார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வரக்கூடியவங்க சரிங்களா. வைணவர்கள் இவங்க கொண்டாடக்கூடிய திருவிழாக்கு பேர் தான் வைணவ திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வைணவ திருவிழாக்கள் இதில் பாருங்கள் வைணவ திருவிழாக்கில் ஃபஸ்ட்டு வரக்கூடியன்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி அது எப்போ அப்படின்னா மார்கழி மாதம் வளர்பிறை நாளின் 11வது நாள் வைகுண்ட ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய 11வது நாள் சரிங்களா. மார்கழி மாதம் வளர்பிறை தொடங்குது இல்லையா, அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை தொடங்கி அந்த வளர்பிறையில் 11வது நாள் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த யாரெல்லாம் விரதம் இருப்பா திருமாலை வணங்கக்கூடிய வைணவர்கள்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விரதத்தெல்லாம் இருந்து வழிபடுவாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவராத்திரி மாதம் மாதம் வர மாதிரி ஏகாதசியும் மாதம் மாதம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் மார்கழி மாதம் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வரக்கூடிய எல்லா ஏகாதசியிலும் விரதம் இருந்திருக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருவரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா. வைகுண்ட ஏகாதசி எங்கே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயில் இருக்குல்லையா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தான் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து ஒரு திருவிழா இருக்குது திருவோணம் சரிங்களா. திருவோணம் பொதுவாக கேரள பகுதியில் ஓணம் கொண்டாடுவாங்க இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க திருவோணம். திருவோணம் யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா திருமால், திருமால் இருக்கார் இல்லையா அவர் பிறந்த நட்சத்திரம் தான் திருவோணம் சரிங்களா. திருமாலின் பிறந்த நாளான ஆவணி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும் விழா திருவோணம். திருமால் என்னைக்கு பிறந்திருக்காருன்னா ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சரிங்களா, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அந்த நாளைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது திருமாலுக்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் அந்நாளில் மக்கள் பல கோயில்களுக்கும் சென்று திருமாலை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இந்நாளில் மகாவலி மன்னர் வருவதாக கருதி மக்கள் வீதிகளிலும் வீட்டின் முற்றத்திலும் பல வண்ணப்பூக்களால் பெரிய கோலங்களை போட்டு அவரை வரவேற்பர். அந்த கோலத்துக்கு பேர் என்ன அத்தப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கேரள பகுதி ஆட்சி செஞ்ச மகாவலி மன்னர், முந்தைய காலத்தில் ஆட்சி பண்ண மகாவலி மன்னர் வந்து திருமால் கிட்ட ஒரு வரம் கேட்டிருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் என் மக்களை பார்க்க நான் வரணும், அதுக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொன்ன இறந்ததுக்கப்புறம் சரிங்களா. ஸோ அந்த வரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு வருஷமும் மகாபலி மன்னர் தங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு, நம்ம நாட்டு அரசர் இறந்ததுக்கப்புறம் நம்மளை பார்க்க வர்றாரு, அவரை வரவேற்கிறதுக்காக கேரள பகுதி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பகுதியிலையும் வீட்டு வாசலில் கோலங்கள்லாம் போடுப்பாங்க, இப்படி பூக்களை வச்சு போடுவாங்க அத்தப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு நாள் கோலம்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஓணத்துக்கு முன்னாடி இருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா. திருவோணத்து அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய கோலம்லாம் போட்டு அந்த மன்னரை வரவேற்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறது தான் திருவோணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. திருவோணத்துக்கு முன்னாடி இருந்தே அதெல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. நிறைய விழாக்கள்லாம் நடத்தி முன்னாடி இந்த இந்திர விழான்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி
ஊர் ஃபுல்லாக கிராண்டாக நிறைய ஃபங்க்ஷன்லாம் வச்சு ப்ரோக்ராம்லாம் வச்சு மன்னரை வரவேற்று செலிப்ரேட் பண்ணுறது தான் திருவோணம் அப்படிங்கிற விழா. சரிங்களா, அடுத்து பாருங்கள் இவ்விழாவை பற்றிய செய்திகள் எதில் சொல்லியிருக்காங்க, திருவோணத்தை பற்றி எந்தெந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை காஞ்சி நூலில் சொல்லியிருக்காங்க, தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தம் இதில் எல்லாத்துலையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா, திருவோணத்தை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரை காஞ்சி தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாத்துலையுமே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த அதில் கோலம் போட்ட வடிவம் இருக்குல்ல, அதை தான் அத்தப்பூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது நிறைய பூக்களை வச்சு கோலம் போடுறதுக்கு பேர் தான் அத்தப்பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்களை மட்டுமே வச்சு கோலம் போட்டு நடுவில் விளக்கேற்றி அதை வீட்டு முன்னாடி அலங்காரம் பண்ணி அந்த மகாபலி மன்னரை வந்து வரவேற்கிறதா சொல்லுவாங்க. சரிங்களா, சரி ஓகே. அடுத்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவோம், தீபாவளி. சரிங்களா, தீபாவளி கூட ஒரு வைணவ திருநாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தீபாவளியை பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் தேய்பிறை நாளில் அமாவாசைக்கு முதல் நாளில் கொண்டாடப்படும் பண்டிகையே தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அதாவது ஒவ்வொரு வருஷத்துல தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் தேய்பிறை நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் கொண்டாடுறதா என்ன சொல்லுவாங்க, தீபாவளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, தீபாவளி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தீபங்களின் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளிக்கு என்ன பேர், தீபங்களின் வரிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம்னா, இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் திருநாள் தீபாவளி அப்படின்னா, இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபங்களின் வரிசை அப்படின்னும் பேர். சரிங்களா, இந்த திருவிழாவும் ஒரு வைணவ திருவிழா சொல்கிறாங்க. இதை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாமா. முன்பொரு காலத்தில் நரகாசுரன் தேவர்களையும் மக்களையும் கொடுமை செய்தாலும் அவனது கொடுமையை மக்களும் தேவர்களும் பொறுக்க முடியாமல் திருமாலிடம் முறையிட்டதாகவும், திருமால் சக்கராயுதத்தால் நரகாசுரனை வதம் செய்து மக்களையும் தேவர்களையும் காத்ததாகவும் கூறுவர் அப்படிங்கிற ஒரு கதை சொல்றாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா, நரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்துறான். அப்போ தேவர்களும் மக்களும் திருமால் கிட்ட போய் சொல்றாங்க, திருமால் தன்னுடைய சக்கராயுதம் கையில் வச்சிருப்பார்ல ஒரு சக்கராயுதம், அதை வச்சு நரகாசுரனை அழிச்சிட்டாரு. அந்த நாளை நினைவுபடுத்துறதுக்காக சாகக்கூடிய தருவாயில் அந்த நரகாசுரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நரகாசுரன் தான் இறக்கும் தருவாயில் தனது நினைவு நாளை அனைவரும் மகிழ்வுடன் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் கூறுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நரகாசுரன் தான் இறக்கும் போது திருமால் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. என்ன சொல்லியிருப்பனா, என்னுடைய நினைவு நாளை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே உனக்கு இந்த வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு திருமாலும் சொல்லிட்டாரு. சரிங்களா, அதனால தான் அவருடைய நினைவு நாளை மகிழ்வோடு கொண்டாடுறாங்க. எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் தீபங்கள் தான் வரிசு. சரிங்களா, தீபங்கள் ஏற்றி கொண்டாடிருக்காங்க. அதனால் தீப ஒளி அப்படிங்கிறதா தீபாவளி அப்படின்னு மாறியிருக்கு. தீபாவளி மீனிங் கூட தீப வரிசை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ தீபங்களை ஏற்றி தான் கொண்டாடிருக்காங்க. காலப்போக்கில் தான் இந்த பட்டாசு வெடிக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது. சரிங்களா, இந்நாளே தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழா தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இத்திருநாள் என்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து வீடு முழுவதும் விளக்கேற்றி பூஜை செய்து பட்டாசுகள் வெடித்து புத்தாடை அணிந்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா, காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, அது வெந்நீரில் தான் குளிக்கணும்னு சொல்லுவாங்க, சுடுதண்ணீரில் தான். அன்னைக்கு மட்டும்தான் சுடுதண்ணீரில் வந்து கங்காதேவி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நம்மளுடைய பழைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வட இந்தியாவில் இத்திருநாளை தீபவொளி திருநாளாக கொண்டாடுகிறார்கள். வட இந்தியாவில் இதுன்னு சொல்லலாம் தீபவொளி திருநாள். சரிங்களா, அடுத்து இது போக வேறு என்னென்ன திருவிழாக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி விழா. சரிங்களா, நவராத்திரி விழான்னு ஒரு விழா கொண்டாடுறோம். எப்போ கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் கொண்டாடுவோம். சரிங்களா, நவராத்திரி விழா தெரியும் இல்லையா, புரட்டாசி மாதம். வீரம் செல்வம் கல்வி ஆகியவற்றை தரும் முப்பெரும் கடவுளாக முறையே மலைமகள் அலைமகள் கலைமகள் ஆகியோரை போற்றி வணங்கும் விழாவே நவராத்திரி விழா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சிவராத்திரிங்கிறது மாசி மாதம், நவராத்திரி அப்படிங்கிறது புரட்டாசி மாதம். நவராத்திரியில் என்ன வழிபாடு நடக்கிறது பார்த்தீங்கன்னா, மலைமகள் அலைமகள் கலைமகள் அப்படின்னு சொல்லிட்டு முப்பெரும் தேவிகளுக்கான விழாவாக கொண்டாடுறாங்க. சரிங்களா, வீரம் செல்வம் கல்வி இதை தரக்கூடிய தேவிகளை வந்து வணங்குகிறோம். சரிங்களா, நவராத்திரி என்பதற்கு 9 இரவுகள் அப்படின்னு பேர். நவராத்திரி, நவம் அப்படின்னா 9 இரவுகள். இவ்விழா புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் 9 நாட்களும் கொண்டாடப்படுகிறது. எப்போ கொண்டாடுறாங்கன்னா, அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது. தீபாவளினா அமாவாசைக்கு முதல் நாள். சரிங்களா, ஆனால் நவராத்திரி அப்படிங்கிறது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 நாட்கள். சரிங்களா, வரிசை அந்த கோலுலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா, இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவோம். இந்த கோலுலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது அது இதில் தான். சரிங்களா, 9வது நாள் நடக்கும் வழிபாடு கலைமகளுக்கு உரியதாக கருதி
புத்தகங்கள் இசைக்கருவிகள் மற்றும் பல தொழில் சார்ந்த கருவிகளையும் வைத்து வழிபடுவார். சரஸ்வதி பூஜை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. 9வது நாள் நடக்கும் வழிபாடு கலைமகளுக்காக நம்மளுடைய படிக்கக்கூடிய புத்தகங்கள் இசைக்கருவிகள் இது எல்லாத்தையும் தொழில் சார்ந்த கருவிகள் எல்லாத்தையும் வச்சு வழிபடுவாங்க. அடுத்து பாருங்க, செய்யும் தொழிலை தெய்வம் என்ற கருத்தில் மக்கள் தமது தொழிலை போற்றி கொண்டாடுவதே இவ்விழாவின் நோக்கமாகும். சரிங்களா, நம்மளுடைய ஆயுத பூஜை இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. 10ஆம் நாள் விழாவாக விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. 9 நாள் நவராத்திரி முடிஞ்சு 10வது நாள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி. சரிங்களா, 10ஆம் நாள் விழாவை கொண்டாடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி. செலிப்ரேட் பண்ணுறது எப்படின்னா புரட்டாசி மாதம். சரிங்களா, அமாவாசைக்கு அப்புறம் 9 நாள் அந்த விழாவெல்லாம் கோலுலாம் வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா. 9 நாள் கொண்டாடிட்டு 10வது நாள் விஜயதசமி செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஜயதசமி அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னா வெற்றியை தருகின்ற நாள் அப்படின்னு பொருள். சரிங்களா, விஜயதசமி அப்படின்னா என்னென்னா வெற்றியை தருகின்ற நாள் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனால தான் அந்த விஜயதசமி நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்க. சரிங்களா, அந்த கல்வி கற்கிறது தொடங்குறது, ஸோ வியாபாரங்கள் தொடங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு செய்வாங்க. விஜயதசமி அப்படின்னா வெற்றியை தரும் நாள் அப்படின்னு அர்த்தம். வடநாட்டிலும் தென்னாட்டிலும் உள்ள எல்லா ஆலயங்களிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படும். சரிங்களா, இந்த ஏரியான்னு தான் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் நார்த் இந்தியாவில் ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள் அம்மன் திருவிழா. இது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் நிறைய இடங்கள்லாம் பார்க்கலாம். அம்மன் திருவிழா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மன் வழிபாடுலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்கிறதான். அம்மன் வழிபாடானது ஊர்தோறும் நடைபெறும் முக்கிய வழிபாடாகும். மாறி என்றால் மழை என்று பொருள். சரிங்களா, கோடைக்காலத்தில் வெப்பத்தின் காரணமாக மக்களுக்கு அம்மை போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக மாரியம்மனுக்கு விழா நடத்துவாங்க. சரிங்களா, மாரியம்மன் விழா வந்து நிறைய இடங்களில் பார்ப்போம். மாரியம்மன் கோயிலில் வந்து கூழ் ஊத்துறது இந்த மாதிரிலாம் வச்சு விழா நடத்துவாங்க இல்லையா. மாரி அப்படின்னா என்ன, மழை அப்படின்னு அர்த்தம். அதாவது கோடைக்காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அம்மை நோய்கள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கும் மழை பெய்யறதுக்கும் மாரியம்மனை வழிபடுறாங்க. அதுதான் மாரியம்மன் கோயில் திருவிழாவாக இருக்குது. சரிங்களா, பல நோய்களுக்கு மருந்தாக உள்ள வேப்ப மரமே மாரியம்மனுக்கான தலவிருட்சமாகும். சரிங்களா, மாரியம்மன் கோயிலில் தலவிருட்சம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வேப்ப மரம் தான் வச்சுருப்பாங்க. அம்மன் கோயிலே மேக்ஸிமம் வேப்ப மரம் தான் வச்சுருப்பாங்க. இந்த வேப்ப மரம் கூட பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கு இல்லையா, அதனால தான் இங்கே வச்சுருக்கா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது பாருங்க இவ்விழா காப்பு கட்டுதல் தொடங்கி 7 நாள் முதல் 15 நாள் வரை நடைபெறும். சரிங்களா, அதாவது என்ன அப்படின்னா விழா தொடங்குறதுக்கு முன்னாடி காப்பு கட்டுவாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு வந்து சில இதெல்லாம் சொல்லுவாங்களா, வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பூ மிதிக்கிறவங்க, தீக்குழி இறங்குறவங்க, அல்லது இந்த மாதிரி சில சடங்குகள்லாம் செய்வாங்களே, வேண்டுதல்லாம் செய்வாங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விரதம் இருக்கிறதுக்காக கையில் ஒரு மஞ்சள் துண்டு, மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை ஒரு மஞ்சள் நூலில் கட்டி கட்டியிருப்பாங்க. காப்பு கட்டுதல் அப்படின்னு அதுக்கு பேர். சரிங்களா, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா திருவிழா வரைக்கும் அவங்க விரதம் இருப்பாங்க. பூவோடு எடுத்தல், பூவாரி கொட்டுதல், அழகு குத்துதல், சாட்டை அடித்தல், மொட்டை அடித்தல், மாவிளக்கு எடுத்தல், தீ மிதித்தல் போன்றவை மாரியம்மன் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக சொல்கிறாங்க. சரிங்களா, முக்கியமாக எல்லாம் சொல்லணும்னா அந்த மாவிளக்கு எடுத்தல், அரிசி மாவில் வந்து சர்க்கரைலாம் சேர்த்து வெள்ளம் சேர்த்து அதை ஒரு விளக்கு மாதிரி வச்சு அதில் விளக்கு திரியெல்லாம் போட்டு அதை விளக்கு ஏற்றுறது, அப்படின்லாம் முளைப்பாரி எடுத்தல் இருக்குது. அடுத்து பூச்சட்டி எடுத்து பூலாம் கொண்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. சரிங்களா, அது பூவாரி கொட்டுதல், அழகு குத்துதல், வாயில் அழகு குத்துறது, சாட்டை அடித்தல், மொட்டை அடித்தல், மாவிளக்கு எடுத்தல், தீ மிதித்தல், இது எல்லாமே மாரியம்மன் கோயில் திருவிழாவுடைய முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குது. சரிங்களா, இதில் இந்த தீ மிதிக்க திருவிழா இருக்கு இல்லையா, அது வந்து சில கோயில்களில் ரொம்ப ஃபேமஸு. அதில் முக்கியமாக ரொம்ப ஃபேமஸான கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் கோயில். சரிங்களா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் கோயில் வந்து தீமிதி திருவிழாவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். சரிங்களா, இவ்வளோ வழிபாடுகள் இருந்தாலும் அம்மன் கோயிலுக்கு போய் தீமிதித்தல் கொஞ்சம் ஃபேமஸானது. அந்த தீமிதித்தலுக்கே ஃபேமஸான கோயில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். சரிங்களா, இவ்விழா மஞ்சள் நீராட்டுதலுடன் நிறைவடையும். இவ்விழா கிராமங்கள் தோறும் உள்ள மக்கள் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, இந்த விழா எப்போ முடியும்னா மஞ்சள் நீராட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அதோட முடியுது. சரிங்களா, அடுத்து ஒரு இது என்ன ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விழா கொண்டாடுறோம். இதுவும் ஏன்னா அம்மனுக்காகத்தான். அம்மனுக்கு உகந்த திருநாட்களில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருநாள் மிகவும் சிறப்புடையது. அம்மனுக்கு உகந்த திருநாள், அதாவது அம்மனுக்கான விழாக்களையே சிறப்பானது என்ன அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆடிப்பூர திருவிழாவை தான் சொல்கிறாங்க. சிவதலங்களில் அம்மனுக்கும் சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் விழா நடைபெறுது. சரிங்களா, பொதுவாக அம்மனுக்கு தான் நடக்கும்,
சிவன் கோயிலில் யாருக்கு நடக்கணும், அம்மனுக்கு நடக்கும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்குல திருவில்லிபுத்தூர் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டாளுக்கு இந்த விழா நடக்குதுங்க. சரிங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா. அம்மன் அவன் படிக்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு இந்த விழா வந்து கொண்டாடப்படுகிறது. சிவன் கோயில்களில் அம்மனுக்கும் திருவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் இந்த விழாவை கொண்டாடுறாங்க. இந்நாளில் அம்மனுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்து ஆடி கூழ் படைத்து இவ்விழாவை மக்கள் கொண்டாடினர். அம்மனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளையல் போடுவாங்க. சரிங்களா, அம்மனுக்கு வந்து வளையல் போட்டு அலங்காரம் பண்ணி கூழ் ஊற்றி, சரிங்களா, இந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூழ் படைத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அம்மனுக்கு வளையல் போட்டு கூழ் படைத்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டார் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா கிராமப்புறங்களில் என்னென்ன திருவிழாக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் என்னென்ன திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க, பொதுவாக அந்த சைவ திருவிழாக்கள் வைணவ திருவிழாக்கள்லாம் பார்த்தோம், சிவன் கோயில் விஷ்ணு கோயில் இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். இருந்தாலும் இது போக கிராமங்களில் நிறையா ஊர்லலாம் சின்ன சின்ன கோயிலெலாம் நிறையா இருக்குல்ல, அது தொடர்பானதாக சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த சிறு தெய்வங்கள், கிராம தேவதைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா, கோயிலில் சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்கள்லலாம் சின்ன சின்ன கோயில் இருக்குல்ல, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா சிறு தெய்வங்கள் அல்லது கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிறு தெய்வங்கள் அல்லது கிராம தேவதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நாட்டார் தெய்வ வழிபாடுகள் கிராம மக்களின் பண்பாட்டுடனும் பழக்க வழக்கங்களுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கிறார். சரிங்களா, கிராம தெய்வ வழிபாடுகள் எப்படி இருக்குன்னா அந்தந்த பகுதிகள் சார்ந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். ஏன்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கல்ச்சர் படி சாமி கும்பிட்றதுனால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். சரிங்களா, இதில் சில கோயில்கள் பற்றியும் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன், போத்திராஜா, அன்னம்மார், ஐயனார், காத்தவராயன், நாடியம்மன், கற்பசாமி, சுடலைமாடன், இசக்கியம்மன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா கிராம தெய்வங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, இதில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த சுடலைமாடன், இசக்கியம்மன் இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் தென் மாவட்டங்கள் வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. கற்பசாமி அப்படிங்கிறது மேக்சிமம் தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களை பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமி அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸானது. நாடியம்மன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பட்டுக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர்லாம் சொல்லுவாங்களே, அந்த ஏரியாவில் இந்த நாடியம்மன் அப்படிங்கிற கோயிலெலாம் கொஞ்சம் ஃபேமஸானது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கோயில்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸானதாக இருக்கும். இது எல்லாமே சிறு தெய்வ வழிபாடுகள். சரிங்களா, நம்ம சிவன் விஷ்ணு இந்த மாதிரி பெருந்தெய்வ வழிபாடுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, சிவன் திருமால் அப்படின்னு அவங்கள் கூட அவங்களோட தொடர்பு படுத்தி இந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடுகளும் நிறைய இடங்களில் நடக்கும். காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள், சிறு தெய்வங்கள் அப்படின்லாம் அவங்களுக்குலாம் பேரெலாம் உண்டு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இவ்விழாக்கள் மூலம் இன்றும் நாட்டுப்புற கலைகள் உயிர்த்திருக்க இவ்விழாக்கள் பேருதவி செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விழாக்கள்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பு கட்டுதல், அடுத்து அவங்களுக்கான வேண்டுதலை செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னா கரகாட்டம், தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லிசை, அந்த வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் நடக்கிறது, ஒயிலாட்டம், இந்த மாதிரி கிராமப்புற அதாவது நம்ம பழைய தமிழ் இதெல்லாம் இருக்குல்ல, நாட்டுப்புற கலைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கந்த விரத நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கந்த விரத நாட்கள் அப்படிங்கிறது யாருக்காகனா முருகருக்காக. கந்தன் அப்படின்னாலே முருகன் பேர் வந்துடும் இல்லையா, அவருக்காக. தமிழ் கடவுளான முருகனை வணங்கும் விழாவே கந்த விரத விழா ஆகும். கந்த விரத விழா யாருக்காக அப்படின்னா முருகருக்காக, தமிழ் கடவுளான முருகருக்காக. சரிங்களா, முருகரை பொதுவாக நாம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் கடவுளான முருகருக்காக நடத்தக்கூடிய ஒரு விழா தான் கந்த வார விழா அப்படின்னு, கந்த விரத விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போனா ஐப்பசி மாதம். சரிங்களா, ஐப்பசி மாதம் வளர்பிறையில் ஆறாவது நாள்லாம் என்ன சொல்லுவோம்னா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐப்பசி மாதம் வளர்பிறையில் ஆறாவது நாளுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கந்த சஷ்டி விழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அன்றைக்கி வந்து முருகருக்கு விரதம் இருந்து வழிபடுவாங்களே அது சொல்லுவாங்க. ஐப்பசி மாதம் வரக்கூடியது கந்த சஷ்டி விழா. முருகப்பெருமான் அரக்கனை ஒடுக்க போர் புரிந்த நிகழ்வையே கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கந்த சஷ்டி அப்படின்னா என்னென்னா முருகப்பெருமான் அரக்கனை, சரிங்களா, அரக்கரை கொள்றதுக்காக முருகர் ஒரு போர் நடத்திருப்பார்ல, அந்த போர் நிகழ்வு தான் என்ன சொல்லணும்னா கந்த சஷ்டி விழா அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா, சூர சம்ஹாரம்லாம் நடக்கும் பார்த்துட்டு போல அதான் சொல்லுவாங்க. அது பாருங்க, வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாதம் பௌர்ணமி நாளைக்கு தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கோயிலெலாம் கொஞ்சம் ஃபேமஸாகவே கொண்டாடுவாங்க. சரிங்களா, வைகாசி விசாகம் வைகாசி பௌர்ணமியில் வரக்கூடியது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விழா சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லிகிட்டு இருப்போம். விசாக நட்சத்திரம் சொல்லுவோம், ஆதிரை, ஆடி பூரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் தான் இருக்கும். சரிங்களா, வைகாசி மாதம் பௌர்ணமியில் விசாகம் வரும், அது எப்படி கரெக்டாக வரும் அப்படிலாம் பார்க்கும். சரிங்களா, அந்த பௌர்ணமி டைமில் தான் அந்த நட்சத்திரங்கள் கரெக்டாக வந்து சேரும். சரிங்களா, வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா விசாகம் வந்திருக்கும். அடுத்து
ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா இது இது இல்லை பூரம் வரும், ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். தை மாதம் பூசம் வரும், மாசி மாதம் சிவராத்திரி, சரிங்களா? இந்த மாதிரி மேக்சிமம் பௌர்ணமி அன்னைக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு தான் இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாமே நடக்கும். இப்போ பாருங்கள், பங்குனி உத்திரம், இது பங்குனி மாதம் முழு நிலவு. பங்குனி மாதம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரமும் வரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. இது முருகனின் திருமண நாளாக சொல்கிறாங்க, சரிங்களா? பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா முருகருடைய திருமண நாள். கந்தசஷ்டி ஐப்பசி மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்க முருகருக்காக, அடுத்து வைகாசி மாதம் விசாகம், அடுத்து பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகருடைய திருமண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும், சரிங்களா? ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன அப்படின்னா முருகருக்கான நட்சத்திரமாக அன்னைக்கும் வழிபடுறாங்க, சரிங்களா? இப்போ முருகருக்கு அப்படின்னு பார்த்தா ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வந்துருச்சு, வைகாசி மாதம் விசாகமும் வந்துருச்சு, ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவும் வந்துருச்சு, பங்குனி உத்திரமும் வந்துருச்சு, சரிங்களா? இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே முருகரை வழிபடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்குல்ல அனைத்தான் சொல்கிறாங்க, இந்நாளன்று அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை வர்றதுனால திருத்தணியில் என்ன கொண்டாடணும்னா ஆடி கிருத்திகை விழா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? முருகனுக்குரிய அறுபடை வீடுகள், ஆறு படை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா திருப்பரங்குன்றம், அடுத்து திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா திருச்சீரலை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் திருச்சீரலை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடியை தான் நாம் எப்படி சொன்னால் பழனி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பழனி கோயில் இருக்குல்ல அதுக்கு இன்னொரு பேர் திரு ஆவினன்குடி. அடுத்து சுவாமிமலை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா திருவேரகம் அப்படின்னு பேர், சரிங்களா? திருவேரகம் அப்படிங்கிறது என்ன, சுவாமிமலை. திருத்தணி அப்படிங்கிறதுக்கு தான் குன்றுதோறு ஆடல் அப்படின்னு அதுக்கு பேர், குன்றுதோறு ஆடல் அப்படின்னா திருத்தணி. அடுத்து பழமுதிர் சோலை, இப்படி ஆறு கோயில்கள் இருக்குது. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, திருவேரகம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இப்படி அறுபடை வீடுகள் இருக்குது, சரிங்களா? இது போக என்னென்ன விழாக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் சார்ந்த விழாக்கள், சரிங்களா? கோயிலில் மட்டுமே கொண்டாடக்கூடிய அல்லது கோயில் சார்ந்த விழாக்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். திருவிழாக்களில் தெய்வங்களை தேரில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வருவது தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் சார்ந்த விழாக்கள்லாம் முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோயிலில் தேர் எழுப்பாங்க இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க, சரிங்களா? கோயிலில் தேர் எழுக்கிறப்ப தான் சொல்லியிருக்காங்க. திருவிழாக்களில் தெய்வங்களை தேரில் வச்சு அமர வச்சு அலங்கரித்து ஊர் ஃபுல்லாக அதாவது உலா வர சுற்றி வர வைப்பாங்க இல்லையா, அதுதான் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். தேர் திருவிழாக்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவது திருவிழா முடிகிறதுக்கு முதல் நாளாக இருக்கும், சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் இறுதி நாளில் மஞ்சள் நீராட்டிற்கு முதல் நாள் தேரோட்டம் நடைபெறும். அதாவது 10 நாள் திருவிழா நடைபெறுதுன்னா 10வது நாள் திருவிழா முடியும் போது மஞ்சள் நீராட்டு நடக்கும், அதுக்கு முதல் நாள் தேர் திருவிழா, சரிங்களா? அதாவது திருவிழா முடிகிறதுக்கு முதல் நாள். பொதுவாக சில இடங்கள்ல மாறி மாறி நடக்கும், சில இடங்கள்ல ஆரம்பமே தேர் திருவிழாலருந்தான் தேர் இழுக்கிறதுலருந்தான் ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் பொதுவாக கடைசி நாளான மஞ்சள் நீராட்டுக்கு முந்தின நாள் தான் என்னவாக இருக்குன்னா தேர் திருவிழாவாக இருக்கும், சரிங்களா? முதன்மை தெய்வத்திற்கு பெரிய தேரும் பிற தெய்வங்களுக்கு சிறிய தேரும் இருக்கும். தேரில் பெரிய கயிறுகள் இணைக்கப்படும், அவற்றை வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இப்போ முக்கியமான தெய்வங்களுக்கு பெரிய தேரும் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெய்வங்களுக்கு சின்ன தேர் வச்சு கயிறு கட்டி எடுப்பாங்க. அப்படி கட்டக்கூடிய கயிறுக்கு பேர் என்ன, வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சரிங்களா, அது கட்டக்கூடிய கயிறுக்கு பேர் என்ன, வடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வடத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பேர் என்ன, வடம் பிடித்தல் அப்படின்னு பேர், சரிங்களா? வடம் பிடித்தல் அப்படின்னு பேர். இப்போ பொதுவாக சொல்லலாம் ஆசியாவிலே பெரிய தேர் அப்படின்னா நம்மளுடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய தேர் தான். திருவாரூர் தேர் அப்படின்னாலே அதுவே ஒரு ஃபேமஸ் தான், சரிங்களா? அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட முடியாதவர்களான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு உதவும் வகையிலும் அனைவரும் ஒன்று கூடி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இறைவனை கூட்டிட்டு வர்றதான் தேர் திருவிழா, சரிங்களா? அதாவது கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாத மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், நோயாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் தெய்வத்தை வழிபட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மற்றபடி எல்லாரும் ஒற்றுமையாக நின்று அந்த விழாவை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஏன்னா ஒற்றுமையாக நின்றுதானே தேர் இழுப்பாங்க, ஊர்கோடுனா தான் தேர் இழுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மீனிங் என்ன, நம்மளுடைய சமுதாய ஒற்றுமையை சொல்கிறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கலாம், தெய்வத்தை எல்லோரும் வழிபடணும் அப்படிங்கிற நோக்கமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வத்தை அலங்கரித்து தேரில் அமர வச்சு ஊர் ஃபுல்லாக உலாவாக இழுத்துட்டு வருவாங்க, சரிங்களா? அடுத்துங்க, இவ்வாறு இறைவன் தன்னை நாடி வந்த அடியவர்களுக்கு அருள் புரிவதோடு
தான் அவர்களை நாடி சென்று அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாங்க. சில தன்னை நாடி வந்தவர்களுக்கு இறைவனே அவங்க தேடி போய் அருள் புரியக்கூடிய நாளை தான் என்ன சொல்றாங்க, அந்த தேர் திருவிழாவா சொல்றாங்க. இதுல ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, திருவாரூர் தேர். திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கோயில் தேர் தான் ஆசியாவிலேயே மிக உயரமான தேர். சரிங்களா, திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் இருக்கக்கூடிய தேர் தான் ஆசியாவிலேயே மிக உயரமான தேர். சரிங்களா, எவ்வளோ உயரமானது அப்படின்னா 96 அடி உயரம் இருக்கு. 96 அடி உயரம், 360 டன் எடை. சரிங்களா, ஒரு டன் அப்படின்னாலே 1000 கிலோ வந்துருச்சு. இப்போ பாருங்க, 360 டன் எடை இருக்குது. அப்போ 360,000 கிலோ வெயிட்டு. சரிங்களா, 96 அடி உயரம், ஆசியாவிலே மிக உயரமான தேர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் தியாகராச பெருமாள் கோயிலில் இருக்கு. இந்த தேர் எத்தனை நிலைகள்னா 4 நிலைகள், அதாவது 4 அடுக்கள். சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டு சித்திரை மாதம் இந்த கோயிலில் எப்போ தேர் திருவிழா நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் தேர் திருவிழா நடக்குது. தேர் திருவிழா நடக்கிறதுல தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன அப்படின்னா திருவாரூர் தியாகராச பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தேர் திருவிழா. அதுக்கப்புறம் எல்லா சமய மக்களும் கலந்துக்கக்கூடிய வேளாங்கண்ணி தேர் திருவிழா. சரிங்களா, வேளாங்கண்ணி ஆலயம் இருக்கு இல்லையா, அந்த வேளாங்கண்ணி ஆலயத்தில் இருக்கக்கூடிய தேர் திருவிழாவில் மேக்ஸிமம் நிறையா சமயங்கள் சார்ந்தவங்க எல்லாருமே கலந்துப்பாங்க. இந்த வேளாங்கண்ணியை வந்து என்ன சிறப்பு பேர் சொல்லுவாங்கன்னா கீழை நாடுகளின் லூர்து நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கீழை நாடுகளின் லூர்து நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி மாதா அந்த கோயிலில் தேர் திருவிழா வந்து அனைத்து சமய மக்களும் கலந்து கொள்ளும் ஒரு தேர் திருவிழா. சரிங்களா, வேளாங்கண்ணி கோயில் வந்து ஒரு கிறிஸ்தவாலயமாக இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய தேர் திருவிழா வந்து எல்லா மக்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு தேர் திருவிழாவாக இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா ராமாயண மகாபாரதம் போன்ற புராண கதைகளையும் சமுதாயத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளையும் சிற்பங்களாக செதுக்கி தேரை அழகுபடுத்துவார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர் இருக்கு இல்லையா, தேரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த சிற்பங்களில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புராண கதைகளாக கூட இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை கூட அங்கே சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடமாடும் கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் என்ன சொல்லுவாங்க, நடமாடும் கருவூலமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தேரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்பங்களுக்கும் சிலைகளுக்குமே நிறையா பின்னணி கதைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி புராண கதைகளாக இருக்கலாம், சமூகத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வாக இருக்கலாம், கோயில் தொடர்பான வரலாறாக இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி நிறையாலாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நடமாடும் கருவூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் திருவாரூர் பழனி அவிநாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சிதம்பரம் கும்பகோணம் மதுரை திருவல்லிக்கேணி திருவரங்கம் திருவண்ணாமலை திருநெல்வேலி இங்கெல்லாம் நடக்கக்கூடிய தேர் திருவிழாக்கள் ரொம்ப ஃபேமஸானது. சரிங்களா, இவ்வளோ இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. இருந்தாலும் தேர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது திருவாரூர் தேர் தான். சரிங்களா, அதுபோக கிறிஸ்தவாலயங்களை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் நடக்கக்கூடிய தேர் திருவிழா அதுவும் கொஞ்சம் ஃபேமஸானது. சரிங்களா, இதுக்கடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கிறிஸ்தவ திருவிழாக்கள். சரிங்களா, கிறிஸ்தவ மதம் சார்ந்த திருவிழாக்களை பற்றி சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது எல்லாம் தெரியும் அப்படின்னா கிறிஸ்மஸ் தெரியும். சரிங்களா, அடுத்து குட் ஃப்ரைடே தெரியும், குட் சண்டே தெரியும், குருத்தோலை ஞாயிறு தெரியும். சரிங்களா, இந்த மாதிரி ஒன்றும் இருக்கு இல்லையா. இதை பற்றி சில நம்ம புத்தகத்தில் கொடுத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். சரிங்களா, கிறிஸ்தவ திருவிழாவில் முதல்ல வரக்கூடியது கிறிஸ்மஸ். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மக்கள் நலனுக்காக தம்மை அர்ப்பணித்து கொண்ட இறை தூதராக இயேசு பெருமானை கருதி வழிபடுறாங்க. சரிங்களா, அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னால என்ன, இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லையா, அந்த டேட்டை சொல்கிறோம். December 25 இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பார்ல அந்த டேட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது. மக்கள் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட இறை தூதராக இயேசு பெருமான். சரிங்களா, மக்கள் நலனுக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தவர் தான் யார் அப்படின்னா இயேசு பெருமான் இருக்கல்ல, அவருடைய பிறந்த நாளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் நாட்டில் பெத்லகேம் எனும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பெருமான் பிறந்தார். சரிங்களா, இறை தூதராக இருந்த இயேசு பெருமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் நாட்டில் பெத்லகேம் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணார், ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறாரு. இப்படி பிறக்கும்போது பல நாட்டு அரசர்கள்லாம் வந்து பரிசுகள்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணாங்க, வணங்குவாங்க, அவருக்கு பரிசுலாம் கொடுப்பாங்க, வானத்தில் வந்து தேவதைகள் ஏஞ்சல்ஸ்லாம் வந்து அவங்கள வாழ்த்துவாங்க. சரிங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். இயேசு பெருமான் பிறந்த நாளான December 25 உலகளவில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, உலகளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. சரிங்களா, இத்திருநாளில் மக்கள் தேவாலயங்களுக்கு சென்று வழிபடுவாங்க, அதாவது சர்ச்சுக்கு போயிட்டு அனுப்புறாங்க, ப்ரேயர்லாம் நடக்கும் இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வீடுகள் தோறும் நட்சத்திர விளக்குகளை அமைத்தும் புத்தாடை அணிந்தும் இனிப்புகள் வழங்கியும் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடி மகிழ்கிறாங்க. சரிங்களா, வீட்டில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்போம் இல்லையா,
அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆரம்ப காலகட்டங்களில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிங்கிறதெல்லாம் வழிபாட்டில் இல்லை. இடைக்காலத்தில் போகும்போது கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன பண்ணான்னா, சர்ச்சு முன்னாடி வச்சுக்கலாம், சர்ச்சு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ட்ரீயை வச்சு அதில் வந்து விளக்குகள் அப்படின்லாம் போட்டு அலங்காரம் பண்ணாங்க. ஆனால் எல்லா பகுதியிலுமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மரம் வந்து கிடைக்காது சரிங்களா, அது வந்து பனிப்பிரதேசங்களில் மட்டுமே வளரக்கூடியது. அப்படி கிடைக்காத பகுதிகளில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, செயற்கையாக கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறது, அதை வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறது சரிங்களா. அடுத்து கிறிஸ்மஸ் குடில்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், அந்த வாழ்க்கை நிகழ்வுகள், அவர் பிறந்ததை எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க சரிங்களா, அந்த மாதிரி நிறையா அதெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் குடில்லாம் வச்சு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே சாண்டா கிளாஸ் இல்லாமல் இருக்க முடியுமா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் உண்டு சரிங்களா. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து பிறந்து வைக்கும்போது நிறைய மன்னர்கள்லாம் வந்து பரிசுலாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு அமெரிக்கன் டச் ஃபாதரியார் ஒருத்தர் இருந்தார் சரிங்களா, ஒரு பிஷப் இருந்தார், அமெரிக்க டச் சரிங்களா, ஒரு பிஷப் இருக்கார். அவர்கிட்ட வந்து சில மக்கள் சரிங்களா, அதாவது இந்த சாண்டா கிளாஸ் உருவான கதை, சில மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேட்கும்போது வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அவருக்கு வந்து மூணு பொண்ணுங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்னோடய மொதல் பொண்ணுக்கு திருமணம் வச்சுருக்கேன், ஆனால் அவளுக்கு பொருளோ செலவுக்கோ என்னோட அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிட்டு போகிறார் சர்ச்சில் வச்சு. அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இந்த அமெரிக்க பகுதியில் அப்படிங்கும் கொஞ்சம் பனி பிரதேசமாக இருக்குமா, அப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் போட்டு தீ மூட்டி அந்த ஹீட்டுக்காக தீம்லாம் மூட்டுவாங்க. அந்த புகை போகிறதுக்காக ஒரு சிமினிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, புகை குழாய், புகை போக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது அந்த பிஷப் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த ஒருத்தர் வந்து வேண்டினார் இல்லையா, அவர் வீட்டு புகை குழாய் வழியாக ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு துணி முடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு துணி பையன் மேலேருந்து போட்டு போயிட்டார். உள்ளே வந்து விழுந்தோட சவுண்டு கேட்கு, உடனே இவர் எடுத்து பார்க்குறாரு, அதில் கொஞ்சம் பணம் பொருள்லாம் இருக்குது சரிங்களா. உடனே இயேசு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டார். அடுத்து யார் கொண்டு வந்து போட்டதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருமணம் வைக்கிறாரு, இதே மாதிரி வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஸோ சர்ச்சில் போய் சொல்கிறாரு, அன்னைக்கு நைட்டும் பார்க்குறாரு, இந்த டைம் அதே மாதிரி இறை தூதர் ஏதாவது நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண முடிப்பு கிடைக்கிது, அதே புகைப்போக்கி வழியாக வந்து விழுது. ஆனால் அவர் போய் பார்க்கறதுக்குள்ள போட்டவர் எங்கே போனார்னே தெரியல. இப்போ மூணாவது பொண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது இவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி யாரும் போட்டாங்க அப்படின்னா, நாம் இன்னைக்கு யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மேலே இருந்து அந்த பண முடிப்பு விழுந்தோடனே இவர் கதவு திறந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. அப்போது வெளியில் ஒருத்தர் சிவப்பு நிற ஆடை அணிஞ்சு வெள்ளை குதிரையில் போயிட்டே இருக்காரு. யார் அப்படின்னா, அந்த சர்ச்சோட பிஷப் சரிங்களா. அவர் அன்னையில் இருந்தால் என்ன அப்படின்னு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சிவப்பு நிற ஆடை அணிஞ்சு அந்த வெள்ளை குதிரையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம்லாம் உருவாக்குறாங்க சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது அந்த பழக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்டா கிளாஸ் அப்படிங்கிறவர் எங்கே வசிக்கிறாருன்னா, வட துருவத்தில் வசிக்கக்கூடியது, பனி பிரதேசத்தில் அந்த பனி ஒரு மான்கள் மாதிரி இருக்குல்ல, அதைத்தான் வாகனமாக வச்சுருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கதைகளை உருவாச்சு சரிங்களா. இருந்தாலும் காலப்போக்கில் கிறிஸ்மஸ் சமயத்தில் குழந்தைகளை மகிழ்விக்கிறதுக்காக நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறாங்க. அதாவது இறை தூதரான சரிங்களா, மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இறை தூதரான இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் 25 தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், புனித வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதுக்காக அப்படின்னா பாருங்கள், புனித வெள்ளி, பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் இதனை அழைப்பினர். இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசு பெருமானை சிலுவையை சுமக்கச் செய்து சவுக்கால் அடித்து கடைசியாக அதே சிலுவையில் அவரை அறைந்து கொடுமைப்படுத்தினார்கள். மன்னனின் ஆணைக்கு பயந்த யூதேய நாட்டு மக்கள் எதையுமே சொல்ல முடியாமல் வேதனையுடன் கண்ணீர் விட்டனர். அதாவது இயேசு பெருமானை சிலுவையில் அறைவாங்களா, கல்வாரி மலையில் வச்சு ரெண்டு திருடர்கள் அந்த பக்கம் வச்சு நடுவில் வந்து இயேசு பெருமானை சிலுவையில் வந்து அடிச்சிருப்பாங்க. இதை கூட அந்த சமயத்தில் கூட இயேசு பெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மற்றவங்களுக்காக வருத்தப்படுவார் சரிங்களா. ஏன்னா அந்த சிலுவையில் அடிக்கும்போது இவரோட கை கால்கள்லாம் ஆணி அடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக வருத்தப்படுவார். ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை கூட ரட்சணிய யாத்திரியம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பா இல்லையா, தன்னெறிய திருமேனி தன்னெறிய திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிக்கல, அதாவது அவருடைய உடம்பில் வந்து ஆணிகளை அடிக்கும்போது கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆணியில் அடித்து என்னை குடும்பப்படுத்துகிறவங்க தெரியாமல் பண்ணுறாங்க சரிங்களா, தெரியாமல் பண்ணுறாங்க, அவங்கள கூட
நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு இறைவனை பார்த்து வேண்டுவார். சரிங்களா? இவங்க இதுதான் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் இது செய்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களையும் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவார். சரிங்களா? அதாவது மக்களுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டுருப்பார்ல, அந்த டேட்டை தான் என்ன சொல்கிறாங்க, சிலுவையில் அறையப்பட்ட தினம் இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா புனித வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது யூதேய நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அரசனுடைய ஆணைக்கு பயந்து போய் அவரை எதிர்த்தும் பேச முடியாது, அதே சமயத்தில் இயேசு பெருமானை நினச்சி வேதனையோட கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. அவர் தான் இறக்கும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதுக்கடுத்து சண்டே வரல, அந்த சண்டே அன்னைக்கு நான் உயிர்த்தெழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ பாருங்கள், இயேசு பெருமான் அடைந்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்தமையும் நினைவு கூறும் நிகழ்வே புனித வெள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இயேசு பெருமான் சிலுவையில் அறையப்பட்ட அந்நாளை கிறிஸ்தவர்கள் நினைவு நாளாக கருதி வழிபடுறாங்க. சரிங்களா? அதாவது குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இயேசு பெருமான சிலுவையில் அறையப்பட்ட நாள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா புனித ஞாயிறு. அது சொன்னலையா, இயேசு பெருமான் இறப்பதற்கு முன்னால் நான் மீண்டும் உயிர் பெற்று வருவேன் அப்படின்னு தனது சீடர்களுக்கு சொல்லிட்டு இறந்திருப்பார். அதான் இன்றைக்கி இறந்துருப்பார், வெள்ளிக்கிழமையாக சிலுவையில் அறையிறாங்களா, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை, அதான் சொல்லுவாங்க குட் ஃப்ரைடே, குட் சாட்டர்டே, அடுத்து குட் சண்டே அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? புனித ஞாயிறு அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு பெருமான் மீண்டும் உயிர்த்தெழுந்து வர்றாரு. சிலுவையில் கொடியவர்களால் உயிருடன் அறையப்பட்ட இயேசு பிரான் மூன்றாம் நாள் உயிர் பெற்று மக்களுக்கு ஆசையும் சீடர்களுக்கு அறிவுரையும் வழங்கி மீண்டும் மறைந்தார். மூணாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை உயிர் பெற்று வந்த இயேசு பிரான் என்ன பண்ணாரா, மக்களுக்கும் சீடர்களுக்கும் அறிவுரையும் கொடுத்து ஆசையும் கொடுத்து அப்படியே மறைஞ்சிட்டார். அந்த நாளாக தான் என்ன சொல்லணும் அப்படின்னா குட் சண்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் உயிர்த்தெழுந்த மூன்றாவது நாளாக புனித ஞாயிறு. சரிங்களா? அவர் சிலுவையில் அறையப்பட்ட தினம் தான் புனித வெள்ளின்னு சொல்லுவாங்க, அவர் உயிர்த்தெழுந்த மூன்றாவது நாள் தான் புனித ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொன்றுலாம் உண்டு, குருத்தோலை ஞாயிறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னென்னா, இந்த புனித ஞாயிறுக்கு முந்தின ஞாயிறு, புனித ஞாயிறு இருக்கு இல்லையா, அதுக்கு முந்தின ஞாயிறு அந்த குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, பொதுவாக அந்த காலத்தில் வந்து ஒரு அரசர் அல்லது ஆளுநர் அப்படின்லாம் சமய குருக்கள் இவங்க வந்து நகரத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்னா கழுத மேலே ஏறி வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு கம்பள வரவேற்பு, அதாவது கீழே வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவப்பு கம்பள வரவேற்புன்னு சொல்லலையா, அந்த மாதிரி கம்பளம் விரித்து வரவேற்பாங்க. இப்போது இதுக்கு முந்தின ஞாயிறு என்ன பண்ணுறாருன்னா, இயேசு பிரான் ஜெருசலேம் வர்றாரு. அப்படி வரும்போது மக்கள் அவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரவேற்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? பொதுவாக அரசர் ஆளுநர் சமய குருக்களுக்கு தான் வரவேற்பு கொடுப்பாங்க, ஆனால் மக்கள் யாருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்படி வரவேற்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் ஆலிவ் மரம் இருக்குல்ல, ஓலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆலிவ் மரத்துடைய குருத்துக்களை கையில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்படி கையில் ஓலிவ் மர குருத்துக்களை கையில் வச்சு இயேசு கிறிஸ்துக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குருத்தோலை ஞாயிறு அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததுலாம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, குட் ஃப்ரைடே வரும், அடுத்து இந்த புனித ஞாயிறு அப்படிங்கிறதெல்லாம் வரும். சரிங்களா? இது எல்லாமே கிறிஸ்துவன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய திருவிழாக்கள் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இஸ்லாமிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன, மொஹரம் பண்டிகை வருது. சரிங்களா? இஸ்லாமிய திருவிழாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய நாட்காட்டி முதல்ல இதில் இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மொஹரம் மாதத்தில் ஆரம்பிக்கும். சரிங்களா? முதல்ல மொஹரம் மாதத்தில் ஆரம்பித்து கடைசியாக துல்ஹஜ் அப்படிங்கிற மாதத்தில் முடிவடையும். மொஹரம் மாதத்தில் ஆரம்பித்து துல்ஹஜ் அப்படிங்கிற மாதத்தில் முடிவடையுது. சரிங்களா? அவங்களுடைய நாட்காட்டி எதை அடிப்படையாக கொண்டதுனா, சந்திரனை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? நிலவு அடிப்படையாக கொண்டது தான் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களின் நாட்காட்டி. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநில இதுலேயும் வருது. இப்போ பாருங்கள், அவங்க ஃபெஸ்டிவலில் மொஹரம் என்ற மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியின், அதாவது அரபு மாதங்களில் முதல் மாதம். சரிங்களா? இஸ்லாமிய நாட்காட்டியில் அரபு மாதங்களில் முதல் மாதமாகவும் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சந்திரனை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு. அதனால தான் இந்த இஸ்லாமியர்கள் வந்து ஒரு இது செலிப்ரேட் பண்ணும்போது, அதாவது விழாக்கள் செலிப்ரேட் பண்ணும்போது பிறை பார்த்து, நிலவின் பிறை பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது என்ன சொல்லணும்னா, சந்திரனின் அடிப்படையில் அந்த நாட்காட்டி அமைஞ்சதுனால தான் அந்த பிறை, சந்திரனின் பிறை தெரிகிற மாதிரி இதை ஃபெஸ்டிவல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது இவர்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. எது? மொஹரம். மொஹரம் தான் மொதல் மாதம்னு சொன்னாலே, அதெல்லாம் புத்தாண்டுன்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாமிய நாட்காட்டி சந்திர நாட்காட்டியாகும், சந்திரனின் அடிப்படையில் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இஸ்லாமிய பண்டிகைகள் கொண்டாடும் போது அதை வந்து பிறை பார்த்து கொண்டாடுறது. பிறை வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தெரியாது இல்லையா, ஏன்னா பூகோள அடிப்படையில் பார்க்கும்போது சுழற்சி விசை, சுழற்சி காலம், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் சந்திரனின் சுழற்சி காலம், இன்னொரு பக்கம் பூமியின் சுழற்சி காலம். ஸோ பிறை கொஞ்சம் பூமியின் ஒவ்வொரு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும்
கொண்டாடும் போது ஒரு நாள் முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். சில நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெரிய நாடு சொல்லுதுன்னா அது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகளும் அதே டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பார்க்கலாம், இம்மாதத்தில் சண்டைகள் புனித போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என திருக்குறான் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. அதாவது மொஹரம் மாதத்தில் என்ன சண்டைகள் புனித போர்கள் இது எதுவுமே தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி எதில் சொல்லலாம், இஸ்லாமியர்களின் புனித நூலாக திருக்குறானில் சொல்லியிருக்காங்க. இப்பண்டிகை தியாக திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது மொஹரத்தை தியாக திருநாளாக கொண்டாடுறாங்க. அடுத்து பார்க்குறோம், இஸ்லாமிய திருவிழாக்களில் முக்கியமான ஒன்று என்ன சொல்லலாம், ரமலான் ரம்ஜான் சொல்லலையா, ரம்ஜான் திருவிழா பற்றி சொல்கிறோம். ரமலான் பண்டிகையை ஈகை திருநாள் ஈத் பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரமலான் பண்டிகை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈகை திருநாள், அப்படி இல்லைன்னா ஈத் பெருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகைனா என்னங்க, கொடை, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, அதான் ஈ சரிங்களா. இஸ்லாமியத்தில் முக்கியமான கொள்கை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கொள்கை என்ன அப்படின்னா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தான தர்மம் பண்ணுறது சரிங்களா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாகவே சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது எல்லாமே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஈத் என்னும் அறவச்சொல்லிலிருந்து தடுத்து விடுவது என்று பொருள். அதாவது இந்த ஈகை திருவிழாவில் ஈத் பெருநாள் சொன்னோம் இல்லையா, ஈத் அப்படின்னா அதுக்கு அறவச்சொல்லனா தடுத்து விடுவது அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா. இந்நோன்பு தங்களை தீமைகளிலிருந்து தடுத்து காப்பதாக இஸ்லாமியர்கள் கருதாங்க. ரமலானுக்கு வந்து நோன்பு வைப்பாங்க இல்லையா, எத்தனை நாள், 30 நாள் நோன்பு வைப்பாங்க இல்லையா, 10 நாளாக 30 நாள் நோன்பு வைக்கிறாங்களா. இந்த நோன்பு வைக்கிறதுனால தீமைகளிலிருந்து தடுக்கப்படுவதாக, தீமைகளிலிருந்து தடுக்கப்படுவதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறாங்க சரிங்களா. பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு 5 வகையான கடமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இஸ்லாமியர்கள் கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான கடமைகள் சொல்லுவாங்க, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான கடமைகள் பற்றி சொல்கிறோம் சரிங்களா. இதில் கலிமா அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இறைவன் ஒருவனே, அல்லாஹ் மட்டும்தான் இறைவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இறைவன் ஒருவனே, அதில் முகமது நபிகள் இப்போ இறுதியான இறை தூதர் அப்படின்னு நம்புகிறாங்க சரிங்களா. இறைவன் ஒருவனே மற்றும் முகமது நபிகள் இறுதியான இறை தூதர் அப்படின்னு நம்புறது தான் கலிமா அப்படின்னு சொல்லுவாங்க, இறைவன் ஒருவனே அப்படின்னு நம்புறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகை, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறது சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. பொதுவாக இஸ்லாமியர்கள் எல்லாமே 5 வேளை தொழுகும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யார் வந்து விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பயணம் செய்வோர், அடுத்து அதாவது வாலிப பருவம் வந்துட்டாலே எல்லாருமே 5 வேளை தொழுகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நோன்பு இருக்கிறோம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த பயணம் செய்வோர், இது மனநலம் பாதிக்கப்பட்டோர், இவங்களுக்கு மட்டும் அதில் விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும்னா, நோன்பு இருக்கிறது, அதாவது ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கிறது சரிங்களா. இந்த வாலிப வயது அடைந்த எல்லாருமே நோன்பு இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதில் யாருக்கு மட்டும் விதவிலக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மனநோயாளிகள், அல்லது நோயாளிகள், அதுக்கப்புறம் இந்த தாய்மார்கள் சரிங்களா, அதாவது பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கு சொல்கிறது. அதுக்கு முந்தினா வயதானவங்க, பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்க, இவங்களால் மட்டும் நோன்பு வைக்க முடியாத நேரத்தில் நோன்பு வைக்கிறது வந்து அவங்களுக்கு விதிவிலக்காக சொல்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மற்ற எல்லாருமே கட்டாயமாக நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நோன்பு வச்சுருக்கும்போது கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னா ஒரு ஏழைக்கு தானம் கொடுத்து அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஏதோ ஒரு பயணம் அந்த மாதிரி காலகட்டத்தில் நோன்பு வந்து ஒரு நாள் கடைபிடிக்க முடியலை அப்படின்னா அந்த மாதிரி இதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு ஏழைக்கு தானம் கொடுத்து என்ன பண்ணால் அதை சரி செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. நோன்பு வைக்கிற சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொன்னால் ஜகாத் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஜகாத் அப்படிங்கிற என்னன்னா உதவி பண்ணுறது, தான தர்மம் பண்ணுறது சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன, ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ் பயணம் போவாங்களா, எல்லா கடமைகளையும் முடித்தவங்க கடைசியாக போகிறது ஹஜ் பயணம் சொல்லுவாங்க, அதையும் சொல்லுவாங்க. ஹஜ் பயணம் போயிட்டு வந்துட்டால் ஒரு பிறந்த பாலகனை போல் சுத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் முதல்ல சொன்ன அந்த கலிமா, தொழுகை, நோன்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமானது. இந்த ஜகாத் மற்றும் ஹஜ் அப்படிங்கிறது யாருக்காக சொல்கிறாங்க அப்படின்னா செல்வம் மிக்கவங்களுக்கு சரிங்களா. செல்வம் மிக்கவங்க கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லுது தான் இந்த ஜகாத்தும் ஹஜ் அப்படிங்கிறது சரிங்களா. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகாத் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சரிங்களா, ஒருத்தர் இருக்க அப்படின்னா அவருக்கு தேவையான வசதிகள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கும்போது அது போக கூடுதலாக தன்னிடம் உள்ள செல்வத்தில் 2.5% சரிங்களா. அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் கஷ்டமில்லாமல் வாழ்கிறாருங்க சரிங்களா. ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டமில்லாமல் வாழ்கிறாரு, அவருக்கு தேவையான எல்லா பொருட்களும் இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே கூடுதலாக தனது தேவைக்கு போக கூடுதலாக தன்னிடம் உள்ள செல்வத்தில் 2.5% ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் தானம், ஜகாத் அப்படின்னு சொல்கிறது. ஜகாத் ஹஜ் இது ரெண்டும் செல்வமிக்கவர்களுக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற மூணும் என்னென்னா
பொதுவாக எல்லாருக்கும் கட்டாயமானது. சரிங்களா? தன்னிடம் இருந்தால் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் சொல்லுவோம். இதில் அந்த நோன்பு வைக்கிறது வந்து அந்த 30 நாள் நோன்பு வச்சு 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த மாதத்தில், அதாவது ரமலான் மாதம், அதாவது 9வது மாதம் தான் ரமலான் மாதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஸ்லாமிய நாட்காட்டியில் 9வது மாதம் தான் ரமலான் மாதம். 30 நாள் நோன்பு வச்சுட்டு அதுக்கு அடுத்த மறுநாள் வருது இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறது. அன்றைக்கி தான் சிறப்பு தொழுகைகள்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த ஆடு ஒட்டகம் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமைச்சு விருந்தினர்களுக்கு கொடுக்கறது, சில தான தர்மம் கொடுக்கறது, இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே ரம்ஜான் பண்டிகையில் வரக்கூடியது. சரிங்களா? ஆனால் அந்த நோன்பு இருக்கிறதா மெயினாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இந்த நோன்பை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்நோன்பு தங்களை தீமைகளில் இருந்து தடுத்து காப்பதாக இஸ்லாமியர்கள் கருதுகிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா தீமைகள் இருந்து தடுக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோன்பு எப்படி இருக்காங்க அப்படின்னா வைகரை பொழுதின் தொடக்கத்திலிருந்து பொழுது மறையும் வரை அல்லாவை நினைத்தபடி இஸ்லாமியர்கள் நோன்பு மேற்கொள்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் சூரியன் உதிக்கிறாங்க இல்லையா, சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கு, சரிங்களா, சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் இறைவனை மட்டுமே நினச்சி இருக்கிறது. சரிங்களா? அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி காலையில் ஆரம்பித்து நான் ஈவினிங் சூரியன் மறைகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா சாப்பாடுன்னு இல்லாமல் இறைவனை மட்டுமே நினச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அதுவும் முக்கியமாக அந்த நோன்பு காலத்தில் எந்தவித தீமையான எண்ணங்களும் தீமையான செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா நோன்பு திறப்பாங்க. இப்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நோன்பு திறப்பாங்க. நோன்பு திறக்கும்போது பேரிச்சம்பழம் அல்லது தண்ணீர் குடித்து நோன்பு திறப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் காலையில் நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியன் உதிச்சதுக்கப்புறமா நோன்பு வைப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த 30 நாட்கள் நோன்பு வைக்கிறாங்க, அதான் சொல்லியிருக்கேங்க. இந்நோம்பில் முதல் 10 நாட்கள் இறையருள் கிடைப்பதற்காகவும், இந்த 30 நாள் நோன்பு இருக்கு இல்லையா, அதை 10 நாளாக பிரிக்கிறாங்க. முதல் 10 நாள் என்ன சொல்கிறாங்கன்னா இறையருள் கிடைப்பதற்கு, இறைவனுடைய அருள் கிடைப்பதற்காக. அடுத்து 2வது 10 நாள் இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்கறதுக்கு. சரிங்களா? முதல் 10 நாள் இறைவனுடைய அருளை பெறுறதுக்காக, 2வது 10 நாள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஏதாவது தவறு செஞ்சுருந்தோம் அப்படின்னா இறைவனுடைய மன்னிப்பை கேட்கறதுக்கு. சரிங்களா? 3வது 10 நாட்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3வது 10 நாள் என்ன, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. இந்த 3வது 10 நாள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுறன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறந்து போனவங்களாம் இருக்காங்க இல்லையா, இறந்து போனவங்க எல்லாருமே எங்கன்னா மண்ணுக்குள்ளே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பூமி அழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இறந்து போன மண்ணுக்குள்ளே இருக்கிற இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போவாங்க. அப்போ இறைவன் வந்து சொல்வார், இதில் நல்லவங்க நல்ல பாவங்க இந்த பாவங்கள் எதுவும் செய்யாமல் புண்ணியங்கள் செஞ்ச எல்லாமே சொர்க்கம், பாவங்கள் செஞ்சவங்களாம் நரகம், அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக, நரகத்தீயிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் இறைவனை வணங்க. இப்போ முதல் 10 நாள்னா இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு, 2வது 10 நாள் என்ன அப்படின்னா இப்போ மன்னிப்பு கேட்கறதுக்கு, 3வது 10 நாள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. சரிங்களா? இந்த ரமலான் மாதத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இறைவனால் குரான் இருக்குல்ல திருக்குரான், இது வந்து குரான் வந்து அருளப்பட்ட மாதம். சரிங்களா? அதாவது பூமிக்கு இறக்கி அருளப்பட்ட மாதம் அப்படின்னு ரமலான சொல்லுவாங்க. எப்போ இறக்கி அருளப்பட்டுச்சுன்னா இந்த 9வது மாதமான ரமலான் மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதத்தில் இந்த கடைசி 10 நாள் இருப்பாங்க, 20க்கு அப்புறம் 20லேருந்து 30 இருக்கு இல்லையா, இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஒற்றைப்படை நாளில், அதாவது 21, 23 வருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒற்றைப்படை நாளில் தான் என்ன பண்ணியிருக்கா குரான் வந்து பூமிக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கு. இறைவனால் குரான் இறக்கியருளப்பட்ட நாளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரமலான் மாதத்தை புனிதமாக சொல்கிறாங்க. அது இந்த கடைசி 10 நாளில் தான் நடைபெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கடைசி 10 நாளில் பண்ணக்கூடிய தொழுகை வந்து 1000 நாள் செய்யப்பட்ட தொழுகைகளுக்கு சமம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ரமலான் மாதத்தை பற்றி சொல்கிறது, ரமலான் பண்டிகை. அதுக்கடுத்து என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை இருக்குது. இப்போது இந்த பக்ரீத் பண்டிகை பற்றி பார்த்தோம்ல, இந்த பக்ரீத் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களில் ஒரு இறை தூதர் இப்ராஹிம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவருக்கு என்னென்னா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, அப்படி குழந்தை இல்லாத போது இறைவனை வணங்கி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்படி ஆண் குழந்தை பிறந்திருக்கும் போது ஒரு நாள் இப்ராஹிம் இருக்கார்ல அவருடைய கனவுல வந்து ஒரு கனவு வருது, என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைய அறுத்து பலியிடுற மாதிரி, சின்ன பலியிடுற மாதிரி ஒரு கனவு வருது. அப்போ இறைவனுடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஒரே பையன், நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பிறந்த பையனையே என்ன பண்ணுறாருன்னா பலியிட போகிறதுக்காக சொல்கிறாரு. அந்த பையன்கிட்டே அனுமதி கேட்குறாரு,
தன்னுடைய மனைவி அந்த பையனுடைய அம்மா இருக்காங்களே தன்னுடைய மனைவி அவங்க கிட்டே கேளுங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க இறைவன் சொன்னாரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மலை உச்சியில் வச்சு ஒரு கூர்மையான வாள் எடுத்து வெட்டுறாங்க. ஆனால் வெட்ட முடியலை, ரெண்டு மூணு தடவை வெட்டி பார்க்குறேன் வெட்டவே முடியல. கோபத்தில் அந்த வாள் எடுத்து பக்கத்தில் இருக்க பாறை மேலே போடுறாரு. ஆனால் அந்த வாழால் அந்த பாறையே ரெண்டாக உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் அந்த பையன் அந்த வாழ் ஒன்றுமே செய்யலை. அப்போ தான் வானத்துலேருந்து வானவர்கள் இறங்கி சொல்கிறாங்க, இது உங்களுடைய தியாகத்தை வந்து அதாவது இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தியாகத்தை சோதனை பண்ணுறதுக்காக இறைவன் வச்சது தான், அவ்வளோதான் தவிர உங்களுடைய குழந்தைக்காக வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க இதை ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி வானத்துலேருந்து ஒரு ஆடு ஆடு இருக்கு இல்லையா, ஆடை இறக்கி இந்த ஆடை அறுத்து பலி கொடுத்து இந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடை அறுத்து பலி கொடுத்தனால தான் தியாகத்திருநாள் சரிங்களா. அதாவது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைத்துதரின் தியாகத்தை நினைவுபடுத்துறதுக்காக கொண்டாடுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியாக திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ரீத் சரிங்களா. அன்னைக்கு தான் ஆடு ஒட்டகம் இந்த மாதிரி பலி கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு பங்கு வைப்பாங்க. மூணு பங்கு வச்சு ஒரு பங்கை தனக்கும் ஒரு பங்கு தனது உறவினர்களுக்கும் மீதமுள்ள ஒரு பங்கை என்ன பண்ணுவாங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கும் தானம் கொடுக்கறது சரிங்களா. இந்த மாதிரி கொடுக்கறது இந்த ஒரு பங்கு தன் விருப்பப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைனா அதையும் தானமாக கொடுத்துருவாங்க. நிறைய பேர் என்ன தனக்கு எடுத்துக்கிறதுனா மற்ற எல்லாத்துக்குமே தானமாக கொடுத்துருவாங்க சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுறது தான் பக்ரீத் பண்டிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுபோக இந்த துல்கச் மாதத்தில் இந்த பக்ரீத் இந்த எப்போ அந்த 12வது மாதம் துல்கச் மாதத்திலாம் கொண்டாடுவோம்னு சொன்னோம் இல்லையா. இது இல்லாமல் அந்த துல்கச் மாதத்தில் இன்னொரு முக்கியமான விழா என்ன அப்படின்னு ஹஜ் பயணம் போகிறது சரிங்களா. ஹஜ் பயணம் போவாங்க இல்லையா, அதுவும் எப்போ அப்படின்னா இந்த 12வது மாதமான துல்ஹஜ் சரிங்களா. ஹஜ் அப்படின்னு முடிதா ஹஜ் பயணம் போவாங்க. பொதுவாக இந்த ஜகாத் அப்படிங்கிற தான தர்மம் பண்ணுறதும் ஹஜ் பயணம் போகிறதும் செல்வந்தர்களுக்கு அதாவது தன்னுடைய தேவைகள் போக அதிகப்படியான செல்வம் வச்சிருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு கட்டாயமானது. மற்ற ஏழை மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து அது கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து மற்ற மூணு கடமைகள் தான் கட்டாயம் சரிங்களா. இந்த ஜகாத் அப்படிங்கிற தான தர்மம் கொடுக்குறதும் ஹஜ் பயணம் போகிறதும் யாருக்கு கட்டாயம் அப்படின்னு பார்த்தோன்னா தனது தேவைக்கு போக அதிகமான செல்வம் வச்சிருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு கட்டாயம் சரிங்களா. இப்போ இந்த ஹஜ் பயணம் எப்போ போகிறாங்கன்னா இந்த துல்ஹஜ் அப்படிங்கிற மாதத்துலாம் போகிறாங்க. இப்பயணத்தினால் தாம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகர் போன்று புனிதமாகவும் தீமை நீங்கியவராக திரும்பி வருவதாக அவர்கள் கருதுகிறார்கள் சரிங்களா. அந்த பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா பிறக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தோமோ அந்த அளவுக்கு தூய்மையாக நம்ம மாறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்கள் ஹாஜிக்கள் என அழைக்கப்படுகிறார்கள் சரிங்களா. ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க ஹாஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்கள் சொல்லுவாங்க ஹாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஜிக்கள் அல்லாவின் வீட்டிற்கு விருந்தாளியாக செல்கிறார்கள். ஹாஜிக்கள் அங்கே போகிறாங்க, அல்லாவோட வீட்டுக்கு இறைவன் அல்லா இருக்கார்ல அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயணம் மேற்கொள்ள இயலாதவர்கள் குர்பானி கொடுத்து பக்ரீத் தொழுகை செய்வார்கள் சரிங்களா. இப்பயணம் மேற்கொள்ள முடியாதவங்க என்ன பண்ணாங்க குர்பானி அதாவது பக்ரீத் சொன்னோம் இல்லையா, குர்பானி கொடுத்து பக்ரீத் தொழுகை செய்வார். இந்த குர்பானி அப்படிங்கிற என்ன இந்த ஆடு ஒட்டகம் இதெல்லாம் பறி கொடுத்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறோம் சரிங்களா. குர்பானி கொடுத்து பக்ரீத் தொழுகையை செய்வாங்க. பொதுவாக இஸ்லாம் சமயத்தில் சொல்லக்கூடியது மேக்ஸிமம் எதை சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகை அதாவது ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்றதை கொடுக்கறது சரிங்களா. அந்த நோம்பு டைமில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நோம்பு தருப்பாங்களா இத்தார், அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு இவங்க பேரிச்சம்பளம் வச்சு நோம்பு திறக்காங்கனா பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்துட்டு தான் திறப்பாங்க. அந்த மாதிரி ஈகை குணம் அதிகமாக எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்லாம் சமயத்தில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் சமண திருவிழா, அடுத்த இருக்குது சமண திருவிழா. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு சமணர்கள் அதிகமாக இல்லை அப்படின்னாலும் சில பகுதிகளில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சமண சமயத்தை வழிபடக்கூடியவங்க இருக்க தான் இருக்காங்க செய்கிறாங்க சரிங்களா. அதுபோக சங்ககாலத்தை பொறுத்த வரைக்கும் சமணர்கள் தமிழ்நாட்டில் நிறையவே இருந்தாங்க. மதுரை பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகளில் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சில குகைகள் எல்லாமே சமணர்கள் வாழ்ந்ததற்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது சரிங்களா. அது பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு சமண நூல் தான், நம்மளுடைய சிவ சிந்தாமணி இது எல்லாமே என்ன ஒரு சமண நூலாகவும் இருந்திருக்கு சரிங்களா. நிறைய சமண முனிவர்கள் முன்னாடி நம்ம இதில் வாழ்ந்திருக்காங்க, இப்போதைக்கு கொஞ்சம் குறைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமணர்கள் பற்றி சொல்கிறாங்க, சமண விழாக்கள் பற்றி. சமணர்கள் முக்கியமான விழா என்ன அப்படின்னா மகாவீர் ஜெயந்தி சரிங்களா. மகாவீர் ஜெயந்தி அப்படிங்கிற யாரை பார்த்தீங்கன்னா மகாவீரர் வழிபடக்கூடிய சரிங்களா. மகாவீரர் சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரர் இருக்கார் இல்லையா. முதல் தீர்த்தங்கரர் யார்னா ரிஷபதேவர் ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாரா மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். இவருடைய காலத்திலாம் சமண சமயம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிச்சு சரிங்களா. அவருடைய பிறந்த நாளாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பாருங்க மகாவீரர் பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிமு 546 வைஷாலி நாட்டில் குந்த கிராமம் என்னும் இடத்தில் பிறந்தார் சரிங்களா. எப்போது 546 கிமு 546 ஆறாம் நூற்றாண்டு சரிங்களா.
அந்த காலத்தில் எங்கே பிறந்தார் அப்படின்னா பைசாலி நாட்டில் குண்டா கிராமம். இதில் குண்டா கிராமம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குந்த கிராமம்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. இந்த குண்டா கிராமம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருக்காரு சரிங்களா. அரச குமாரனாகிய இவர் அனைத்தையும் துறந்து நாட்டை விட்டு வெளியேறி தியானம் செய்து உயர்நிலையை அடைந்தார். இவர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் இவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உண்மையை தேடுறாரு சரிங்களா. என்ன உண்மை அப்படின்னா, இன்ப துன்பங்கள் கடந்த சரிங்களா, அதாவது இன்பம் அப்படிங்கிறது சிற்றின்பமாக தான் இருக்குது, துன்பம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையில் வந்து துன்பத்தை கடக்கணும்னா இந்த மாதிரி சிற்றின்பங்களை விளக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை நிலையை தேடுறாரு சரிங்களா. அதான் சொல்கிறாங்க, அரசகுமாரனாகிய இவர் அனைத்தையும் திறந்து நாட்டை விட்டு வெளியேறி தியானம் சேர்ந்து உண்மை நிலையை அடைந்தார் சரிங்களா, உயர் நிலையை அடைந்தார். இவர் தாம் கண்டறிந்த உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து நல்வழிப்படுத்தினார். தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாமே சொல்கிறாரு. இவர் எதை பற்றிலாம் சொல்கிறனா, அன்பு அமைதி அகிம்சை போன்ற நற்குணங்களுக்கு இலக்கணமாக சரிங்களா. பொது சமண கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு அகிம்சை ரொம்ப அடுத்து ஒழுக்கங்கள் இதை பற்றி நிறையாவே சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா அகிம்சை, எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, எல்லாருக்கிட்டையுமே அன்பாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாமே எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சவணத்தில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இவரது பிறந்த நாளை என்ன சொல்கிறோம், மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். மகாவீரர் பிறந்த நாள் இருக்கு இல்லையா, அதான் மகாவீர் ஜெயந்தின்னு சொல்கிறோம். சவண சமயத்தின் முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ரிஷபதேவர், சவண சமயத்தின் 24வது தீர்த்தங்கர் தான் யாருன்னா இந்த மகாவீரர். சவண சமயத்தில் வந்து ரெண்டு பிரிவுகள் இருந்தாங்க. சவண சமயத்தில் ரெண்டு பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா திகம்பர ஸ்வேதம்பரர், திகம்பர ஸ்வேதம்பரர். திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா திசையையே ஆடையாக அணிந்தவர்கள் அப்படின்னா ஆடை அணியாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. திசையே ஆடைய அணிந்தவர்கள், ஸ்வேதம்பரர்னா வெள்ளை நிறைய ஆடை அணிந்தவர்கள் சரிங்களா. திகம்பரருக்கும் ஸ்வேதம்பரருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு. திகம்பரர் அப்படின்னா திசையே ஆடையாக அணிந்தவங்க. இதில் திகம்பரர் அப்படிங்கிறவங்க பிற்போக்கம், அதாவது என்ன சொல்லணும்னா பழைய எண்ணங்களை கொண்டவங்க. சமண சமயம் உருவாகும் போது என்னென்ன கருத்துக்கள் எண்ணங்கள் இருந்துச்சோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸ்வேதம்பரர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா முற்போக்கான எண்ணங்களை கொண்டாடினவங்க, கொண்டவங்க, கொஞ்சம் மேம்பட்டது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திகம்பரர் என்ன சொல்லுவாங்க, திசையே ஆடையாக அணிந்தவங்க, அதாவது ஆடை அணியாதவங்க சரிங்களா. அடுத்து பெண்கள் வந்து அந்த உண்மை நிலையை அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த தங்க வந்து அந்த இது சொல்லுவாங்க சமண துறவியை மாறுறாங்க இல்லையா, மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் எந்த ஒரு பொருளுமே வச்சுக்கிறதுக்கு அனுமதியெலாம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. இது எங்கெல்லாம் திகம்பரில், ஸ்வேதம்பரம்னா அப்படி கிடையாது, வெள்ளை நிற யானை அணிஞ்சிருப்பாங்க சரிங்களா. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களும் சமணத்துறவியாக ஆகலாம் அப்படின்னு ஸ்வேதம்பரம் சொல்கிறாங்க. அதுபோக வேறு என்ன சொல்லணும்னா கையில் ஒரு புத்தகம், அடுத்து சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு பாத்திரம், அடுத்து நடந்து போகக்கூடிய வழியில் எந்த ஒரு உயிரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பளியால் ஆன ஒரு சின்ன தொடப்பை மாதிரி பிடிச்சி இப்படி பெருக்கிக்கிட்டே போவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சில தேவைப்படக்கூடிய பொருட்களை வச்சுக்கிறதுக்கு ஸ்வேதம்பர அனுமதி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டுமே சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் உண்டு சரிங்களா. இதில் மகாவீர ஜெயந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மகாவீரர் பிறந்தநாளை பற்றி கொண்டாடுறது சரிங்களா. அடுத்து இன்னொன்று இருக்குது பௌத்த திருவிழா. பௌத்த திருவிழாலன்னா புத்த பூர்ணிமா. புத்த பூர்ணிமா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் சரிங்களா. புத்த பூர்ணிமா எப்போ அப்படின்னா வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களும் கொண்டாடப்படுகிறது. வைகாசி விசாகம் அதான் சரிங்களா. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முழு நிலவு நன்னாளில் நேபாள நாட்டில் கபில வஸ்துவில் உள்ள லும்பினி எனும் கிராமத்தில் அரச குடும்பத்தில் புத்தர் பிறந்தார். வைகாசி விசாகம் இருக்கு இல்லையா, அன்னைக்கு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய கபில வஸ்து அப்படிங்கிற இடத்துல லும்பினி எனும் கிராமத்தில், கபில வஸ்துவில் இருக்கக்கூடிய லும்பினி அப்படிங்கிற கிராமத்தில் யார் பிறக்கிறா அப்படின்னா புத்தர் பிறக்கிறாரு. இவர் சாக்கிய அரச வம்சத்தை சேர்ந்தவர், அதனால தான் சாக்கிய முனி அப்படின்லாம் அவர் பேர் சரிங்களா. இவர் அரச குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க. நிறையா உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக இன்ப துன்பங்கள்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரச பதவியெல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியில் வந்திருப்பார் சரிங்களா. மக்கள் நலன் கருதி பெற்றோரையும் மனைவியையும் மகனையும் அரசாட்சியையும் திறந்தவர் சரிங்களா. மக்கள் நலன் கருதினர், பெற்றோர் மனைவி நாடு அரசாட்சி மகன் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துட்டார் சரிங்களா. புத்தரின் வாழ்வில் சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது, அது எல்லாமே என்றைக்கு நடந்துச்சுன்னா இந்த ஒரே நாளில் தான் நடக்குது சரிங்களா. ஒரே நாள்னா அதாவது ஒவ்வொரு வருஷங்கள்லையும் வரும்போது அந்த முக்கியமான நாளில் புத்தரின் வாழ்வில் அந்த முக்கிய நிகழ்வுகளான பெருந்துறவு, அவர் என்றைக்கு துறவியாக போனார், நிர்வாண நிலை அடைந்தது, அதாவது அந்த உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டது. வாழ்க்கையில் இன்ப ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம், ஆசையை துறந்தால் துன்பத்தை விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை நிலையை சொல்கிற இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்கிறது. பெருந்துறவு, நிர்வாண நிலை அடைந்தது, முதல் போதனையை நிகழ்த்தியது, ஒரு மான் பூங்காவை வச்சு முதல் போதனையை நிகழ்த்துவார் இல்லையா, அதை பற்றி சொல்கிறது. பரிநிர்வாண நிலையை அடைந்தது, அந்த உண்மை நிலையை அடைஞ்சு இதை சொல்கிறது. இது எல்லாமே இன்றைக்கி தான் நடந்துச்சுன்னா புத்த பூர்ணிமா அன்றைக்கி தான் நடந்திருக்கு சரிங்களா. புத்த பூர்ணிமா தான் அன்றைக்கி தான் நடந்துச்சு அப்படின்னு பௌத்த சமயத்தினர் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த புத்த பூர்ணிமா நாளில் தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. பௌத்தர்கள்
புத்த பூர்ணிமா அன்று வெண்ணிற ஆடை அணிந்து பௌத்த விகாரங்களுக்கு சென்று மலர்களை தூவி வழிபாடு செய்வாங்க. பௌத்தர்கள் புத்த பூர்ணிமா அன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா வெள்ளை நிற ஆடை அணிந்து பௌத்த விகாரங்கள் புத்த மடாலயங்கள் அந்த கோயில்கள் இருக்குல்ல அங்கே போயிட்டு மலர் தூவி வழிபாடு செய்கிறாங்க. இவ்விழா பீகாரில் உள்ள புத்த கயாவிலும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத்திலும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இது எங்கே முக்கியமாக நடக்கு அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய புத்த கயா, அடுத்து உத்தரப்பிரதேஷ் யூபியில் இருக்கக்கூடிய சாரநாத், இந்த ரெண்டு இடங்களையுமே என்ன அப்படின்னா ரொம்ப கிராண்டாக நடக்குது. அவர் ஒரு சொற்பொழிவு முதல் சொற்பொழிவு நடந்துச்சுன்னு சொன்னோம்லையா, சாரநாத்தில் உள்ள மான் பூங்காலாம் நடத்தியிருப்பார் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடங்களில் புத்த பூர்ணிமா ரொம்ப கிராண்டாக நடந்துகிட்ருக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் நிறையா இடங்கள் இருக்குது, நேபாளம் இலங்கை தாய்லாந்து சரிங்களா, நேபாளம் இலங்கை தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லையும் ரொம்ப கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. புத்த பெருமானின் இப்புனித நல்லால் குறித்த செய்தி எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, இதுதாங்க நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. புத்த பெருமானுடைய இந்த புத்த பூர்ணிமா இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்மளோட சங்க நூலில் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ முன்னாடி எப்போ மணிமேகலை காலம் அந்த அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டு தானே, ஏன்னா புத்தர் வந்தாலும் கிமு ஆறாம் நூற்றாண்டு, இது கிபி இரண்டாம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 700 வருஷத்துல டிஃப்ரெண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிமேகலையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இக்காப்பியத்தில் தீவத்திலகை என்பாள் மணிமேகலையிடம் தன்னுடைய வரலாற்றை கூறியதோடு ஆபுத்திரனையும் அமுத சுரபியை பற்றி எடுத்துரைத்து பசிப்பினியில் போக்கும் அமுத சுரபியானது பௌத்தர்களின் புனித நன்னாளான புத்த பூர்ணிமா அன்று மணிமேகலையிடம் வந்து சேரும் என்று கூறியதாள் சரிங்களா. வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ அந்த மணிமேகலை கதை பிடிச்சிருப்போம்லையா, மணிமேகலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணிமேகலையும் அவங்களோட தோழி சுதமதியும் என்ன பண்ணுவாங்க ஒரு தோட்டத்துக்கு ஊவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூ பறிக்க போவாங்க. அப்போ சோழரசர் உதயகுமாரன் ஃபாலோ பண்ணி வருவார், ரெண்டு பேரும் ஒளிஞ்சு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணிமேகலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் தெய்வம், மணிமேகலா தெய்வம், அந்த தெய்வம் வந்து மணிமேகலையை தூக்கிட்டு போயிடும். அப்போ சுதமதி சண்டை போடுவாங்க, சுதமதிட்டு வந்து மணிமேகலா தெய்வம் சொல்லிட்டு போவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் உன்னோட தோழியை வந்து திரும்ப அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை மணி பல்லவத்தீவுக்கு கொண்டு போய் விட்டுரும். மணிபல்லவத்தீவை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா தீவத்திலகை. மணிபல்லவத்தீவை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் யாரா, தீவத்திலகை. அந்த தீவத்திலகை அப்படிங்கிறவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மணிமேகலுடைய முந்தைய கதையை சொல்லுவாங்க. முந்தைய கதையை சொல்லிட்டு அமுத சுரபியை பற்றி சொல்கிறாங்க. அமுத சுரபியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஆபுத்திரன் அப்படிங்கிற மன்னன்கிட்ட தான் அந்த அமுத சுரபி இருந்துச்சு, அள்ள அள்ள உணவு கொடுக்கக்கூடிய அமுத சுரபியாக இருந்துச்சு. அந்த அமுத சுரபியை கடைசியாக எங்கே கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்கன்னா இந்த மணிபல்லவ தீவில் இருக்கக்கூடிய கோமுகி ஆற்றில் போட்டு போயிட்டாங்க. இந்த கோமுகி ஆற்றுல இருந்து அமுத சுரபியை எடுத்து உன் கையில் நான் தர்றேன், அது எப்போ உன் கைக்கு வந்து சேரும் அப்படின்னா புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலை நூலில் இருக்குது. நம்ம சொன்னோம்லையா மணிமேகலை நூலில் புத்த பூர்ணிமா பற்றி சொன்னாங்க அப்படின்னு. அப்போது புத்த பூர்ணிமா பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் என்ன கிடச்சிருக்கு, மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடச்சிருக்கு. கொடுத்தவங்க யார் அப்படின்னா யார் கொடுத்தாங்க, தீவத்திலகை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த கோமுகி ஆற்றுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க. கோமுகி ஆற்றுல போட்டது என்ன, ஆபுத்திரன் சரிங்களா. அந்த கதை எல்லாமே மணிமேகலை பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா மணிமேகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய காப்பியம், பல கிளைக்கதைகளை கொண்ட கலை கதை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை களஞ்சியம்னு சொல்லுவாங்க, நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை போயிட்டுருக்கோம். சுதமதிக்கு ஒரு கதை போயிட்டுருக்கோம், அடுத்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு ஒரு கதை போவோம், தீவத்திலகைக்கு போவோம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால சொல்லுவாங்க கதை களஞ்சியம் அப்படின்னு. மணிமேகலை பற்றி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வாங்க, பௌத்தர்களின் புனித நன்னாளான புத்த பூர்ணிமா என்று மணிமேகலையிடம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னல, இதைத்தான் மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க சரிங்களா. புத்தர் பிறந்த நாள், அவர் நிர்வாண நிலையை அடைந்த நாள், அவர் போதனை செய்த நாள், இது எல்லாம் தான் என்ன புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து குருநானக் ஜெயந்தி சரிங்களா. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்தி. குருநானக் ஜெயந்தி யாருன்னா சீக்கியர்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுது. சீக்கியர்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுது குருநானக், சீக்கியர்களின் முதல் குருவான குருநானக் பிறந்தனால தான் சீக்கியர்களால் குருநானக் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிய குரு குருநானக் இருக்கார்ல, அவர் பிறந்தனால தான் என்ன சொல்கிறாங்க குருநானக் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. குருநானக் எங்கே பிறந்தார் அப்படின்னா லாகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தால்வெண்டி, லாகூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தால்வெண்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார் சரிங்களா. இவர் இளம் வயது முதலே இறை அனுபவங்களில் திளைத்திருந்தார். தனது 30வது வயதில் அவர் நியாயம் பெற்றார் சரிங்களா. சின்ன வயசுலேருந்தே இறைவன் மேலே வந்து ஒரு பக்தி அந்த எண்ணங்கள்லே இருந்தார். அவர் எப்போ ஞானம் கிடச்சிருக்குன்னா 30வது வயசில் அவருக்கு ஞானம் கிடச்சிருக்கு. யாருக்கு, குருநானக், சீக்கிய மத குரு குருநானக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 30 வயசில் ஞானம் கிடச்சிருக்கு சரிங்களா. தொடக்கத்தில் பல்வேறு அருட்செயல்களை நிகழ்த்தி மக்களை நல்வழிப்படுத்தினார். மக்களை வந்து நல்வழிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. அவருடைய பிறந்தநாளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மீக கருத்துக்களை மக்களிடையே பரப்பினார். மத ஒற்றுமைக்கு மகத்தான சேவை செய்தார். ஆன்மீக கருத்துக்களை பரப்பினார் மட்டும் இல்லாமல் மத ஒற்றுமைக்கும் சேவை செய்திருக்காரு. இவர் அன்பு நெறியை வலியுறுத்தினார்.
இவரது அருள் உரைகள் அடங்கிய புனித நூலுக்கு பேர் என்ன? ஆதி கிரந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவருடைய அருள் உரைகள் அடங்கிய நூலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆதி கிரந்தம். சீக்கியர்களின் புனித நூல் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆதி கிரந்தம். இவருடைய சீக்கியர்களின் புனித நூல் ஆதி கிரந்தம். குருநானக் ஜெயந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே குருத்வாராக்களில் தொடர்ந்து 48 மணி நேரம் புனித நூலான ஆதி கிரந்தத்தை வாசிக்கிறாங்க. குருநானக் ஜெயந்திக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இருந்து என்ன பண்ணாங்கன்னா, குருத்வாராக்கள் அதாவது சீக்கியர்களின் அந்த கோயில் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து 48 மணி நேரம் 2 நாள் எதை வாசிக்கிறாங்கன்னா இந்த ஆதி கிரந்தத்தை வாசிக்கிட்டே இருக்காங்க. 48 மணி நேரம் வாசிக்கிறாங்க. குருநானக் பிறந்தநாள் என்று அதிகாலை 4 மணி முதலே பக்தி பாடல்களும் புனித உரைகளும் வாசிக்கப்பட்டு விழா கொண்டாடுறாங்க. அதாவது குருநானக் ஜெயந்தி அன்னைக்கு காலையில 4 மணிலிருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் முழுவதும் குருத்வாராக்களில் மக்களுக்கு அறுசுவை உணவு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து அவன் அருள் உரைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்நாளில் உலகமும் உள்ள சீக்கிய குருத்வாராக்களில் வண்ண வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்படும். வேற ஒன்றுங்க, குருத்வாராக்கள் இருக்குல்ல அங்கே திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. திரும்ப அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் சீக்கியர்களின் புனித தலமாகும். சீக்கியர்களின் புனித தலத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோயில். சீக்கிய குருவான நான்காவது சீக்கிய குரு குரு ராம்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் கட்டின கோயில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொற்கோயில், அமிர்ததாஸ் கோயில். அந்த கோயில் வந்து இவங்களுடைய முக்கியமான ஒரு புனித தலமாக சொல்கிறாங்க. சீக்கியர்களின் புனித தலம் அப்படின்னா பொற்கோயில். பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த நாளில் சிறப்பு அணிவகுப்புகளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெறும். இறை வழிபாட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து சீக்கியர்களும் தமது வழக்கப்படி தலைப்பாகை வாள் புத்தாடை அணிவார்கள். பின்னர் ஊர்வலம் நடைபெறும். நீண்ட பட்டை தீட்டப்பட்ட வாள்களை வைத்துக் கொண்டு அதை சுழற்றி பல்வேறு வீர தீர செயல்களை செய்து கொண்டு ஊர்வலமாக செய்வாங்க. சரிங்களா, அதாவது பஞ்சாப் ஹரியானா இருக்கலையா இந்த பகுதியிலே சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுது, ஊர்வலங்களும் நடைபெறுது. ஏன்னா அங்கே வந்து சீக்கியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க, நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ அப்படி ஊர்வலங்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீக்கியர்களின் வழக்கப்படி, முக்கியமாக சீக்கிரம் வழக்கப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பாக வச்சுருப்பாங்க. சரிங்களா, சிங்கிளாம் பார்த்தா தெரியல, தலைப்பாக வச்சுருக்கிறது. எப்போவுமே கையில் வந்து ஒரு குறுவாள் வச்சுருப்பாங்க, பொதுவாக ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வழக்கப்படி ஒரு பெரிய வாழையை வச்சுருக்கணும். இவங்க வந்து முக்கியமாக இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ண சின்ன வாழ்வுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஊர்வலங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைப்பாகை மற்றும் குறுவாள்கள் கூட அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த வாள்களை சுழற்றி பல சாகசங்களை செஞ்சுக்கிட்டே வருவாங்க. சரிங்களா, இது வந்து குருநானக் ஜெயந்தி அன்னைக்கு நடக்குது. குருநானக் அப்படிங்கிறவர் சீக்கியர்களின் முதல் குரு. சரிங்களா, அவரை வழிபடுறதா குருநானக் ஜெயந்தி. அவர் லாகூர் பகுதியில் தால்வண்டியில் பிறந்தார். சரிங்களா, இவங்களுடைய முக்கியமான அந்த புனித தலம்னு பார்த்தா அமிர்ததரசில் இருக்கக்கூடிய பொற்கோயில், 4வது சீக்கிய குரு ராம்தாஸால் கட்டப்பட்ட. சரிங்களா, இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். சரி ஓகே, இந்த படத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸில் நம்மளுடைய திருவிழாக்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல இருந்து பொதுவாக இந்தியாக்களில் கொண்டப்படக்கூடிய திருவிழாக்கள் வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருப்போம். எல்லா சமய திருவிழாக்களும் பார்த்துருக்கோம். சரிங்களா, இதன் மூலமாக நம்மளுடைய கல்ச்சர்லாம் என்னெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துருப்போம். இப்போலாம் பார்த்தோம்னா பொதுவாக சிவன் கோயில்கள் அல்லது திருமால் கோயில்கள் அப்படின்னா ஒரு சைவம் இந்த மாதிரி விஷயம் படைப்பாங்க. இதுவே கிராம கோயில்கள்னால் அசைவ படைப்புலாம் இருக்கும், கற்பசாமி சுடலைமாடசாமி இந்த மாதிரிலாம் நிறையா பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்னா அசைவ படைப்புகளாக இருக்கும். இதுவே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுத்து கேக் கொடுத்து ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணுறது. இதுவே ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னு சொல்லும் போலாம் பிரியாணி கொடுக்குறது, அந்த குர்பானி கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள். இப்படி பல வகையான மதங்களும் இனங்களும் இந்தியாவில் இருந்தாலும் நாம் எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒற்றுமையோடு இருக்கும். இதுதான் நம்மளுடைய பண்பாடு வளர்ச்சி. சரிங்களா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, இந்த பாடத்தை பற்றி சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அதை கொஞ்சம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும். சரிங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.